துயரத்திற்கு பதிலாக சிங்காரத்தை அருளி செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த அருமையான முகாமிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இவ்வளவு திரளாக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசி உங்களை திருப்திப்படுத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய தலைகளை வணங்கி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பல இடங்களிலிருந்தும் பல பாகங்களிலிருந்தும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆவலோடு கூடி வந்திருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மனுஷருடைய வார்த்தைகளை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எம்மாவூர் சீஷர்களோடு கூட நீர் நடந்து சம்பாஷித்து போகின்ற வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை விவரித்து காட்டின போது அவர்கள் உள்ளமானது கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நாளிலே கூட கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய உள்ளமும் கொழுந்து விட்டு எரிய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வாத முகாம் 2014 முகாமிற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரைக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கண்டிப்பாகவே உங்கள் இந்த முகாமிற்கு உங்களை அழைத்து வந்ததிலே ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் அவ்விதமாக விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த முகாமிற்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான கருப்பொருளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளிலே பல துக்ககரமான நிகழ்வுகள், பல துக்கத்திலும் பல கவலைகளிலும் பல பாரத்தோடு கூட நாம் இங்கே வந்திருந்தாலும் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிங்காரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து செல்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆகையால் ஆண்டவர் கொடுத்த இந்த கருப்பொருளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கருப்பொருளை நீங்கள் விவரமாக பார்க்க வேண்டுமென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:3 நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:3 நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த அதிகார ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், ஆண்டவராகிய இயேசுவை தேவன் எதற்காக பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார் என்ற ஒரு காரியத்தை இந்த 3 சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் எதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவை எதற்காக அபிஷேகித்தார் என்பதை இந்த 3 நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த கருப்பொருளானது இந்த 3 அடிப்படையிலே இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. துய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் உடையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 இந்த 3 காரியங்களையும் நீங்களுக்கு பார்ப்பீர்களே. ஆனால்
சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அது மாத்திரமல்ல, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய உடை, இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் போது மகிழ்ச்சியினுடைய ஒரு பெரிய அடையாளங்களாக நாம் இதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த முகாமிலே நாம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் சிங்காரிக்கும்படியாக ஆண்டவர் இந்த முகாமிற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய நிலைமைகள் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை சாம்பலை போல நாம் தொய்ந்து போய் துயரத்திலும் துக்கத்திலும் வாடினவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் நம்மை ஒரு சிங்காரத்திற்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக, ஒரு ஆனந்த தைலத்தை நமக்கு ஊற்றும்படியாக நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம். வேத புத்தகத்தை நீங்கள் நன்றாக படித்து பார்க்கும் போது ஏராளமான உதாரணங்களை, விதமான துயரத்திலும் துக்கத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் பலவிதமான கஷ்டங்களிலும் இருந்த மக்களை எவ்விதமாக தேவன் மகிழ்ச்சியினால் நிரப்பினார் என்று வேதத்திலே ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு சில சான்றுகளை நான் கூடி வேகமாக தேவனுடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்திருக்கிற வண்ணமாக அன்னாலை குறித்து நாங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே அன்னாலை குறித்து நீங்கள் ஒன்னு சாமுவேலின் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, அவன் ஒரு மலடியா இருந்தால் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒன்னு சாமுவேல் முதலாம் அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கனத்தை அவளை துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்கள், அவள் துக்கப்படும்படியாக அவளை வேதனைப்படுத்துவாள், அவளை விசனப்படுத்துவாள். 7 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அழுது கொண்டிருக்கிற ஒரு மலடியான ஒரு ஸ்திரியை கர்த்தர் பிள்ளை தாட்சியாக மாற்றின சம்பவத்தை ஒன்னு சாமுவேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவள் தேவனிடத்திலே வந்தால், அவள் தேவனுடைய சன்னிதான தண்டையிலே தன் பாரத்தை ஊற்றினாள், வெகு நேரம் தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தாள், தேவ பாதத்திலே தன்னுடைய பாரங்களை கவலைகளை ஊற்றிவிட்டு அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்னாலே கர்த்தர் நினைந்தருளினார். அப்பொழுது அவள் தனக்கு பிறந்த குழந்தையை கர்த்தருக்கே அர்ப்பணிக்கும்படியாக அவள் மறுபடியும் வந்து அவள் என்ன சொல்கிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவருடைய வசனத்திலே அவள் இவ்விதமாக ஆண்டவரை குறித்து பாடுகிறாள். 2 அதிகாரத்திலே 1 வசனத்திலே கர்த்தர் இடத்திலே அவள் ஜெபம் பண்ணி அவள் என்ன சொல்கிறார், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. My heart rejoices in the Lord. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பாருங்கள், எல்லாருமே கர்த்தருக்குள், கர்த்தருக்குள், என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, அதுமா என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஸ்மைல் அட் மை எனிமீஸ். என்னுடைய பகைஞர்கள், என்னுடைய விரோதிகள், ஒருவேளை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நினைத்தவர்களை பார்த்து நான் புன்னகை பூக்கிறேன் என்று அவள் அங்கே சொல்வதை பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாளை போல ஒருவேளை நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உரியவர்களாக இங்கே வந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார், உங்களுடைய ஆத்மா கர்த்தருக்குள் மகிழும் என்று சொல்லுகிறார், உங்கள் கொம்பு அவருக்குள் உயர்ந்திருக்கும் என்று சொல்லுகிறார், உங்களை ஏளனப்படுத்தினவர்களை பார்த்து நீங்கள் புன்னகை புகுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இதே வண்ணமாக சாம்பலிலே இருக்கிற இன்னொரு சம்பவத்தை நேற்று தினத்திலே நம் ஆயத்த செய்தியிலே அங்குமிகுமாக கேட்டோம். அதுதான் யூத குலத்திற்கு வந்த ஒரு பயங்கரமான ஒரு சாம்பல். யூத குலத்தையே முழுவதுமாக அழித்துவிட வேண்டும் என்று ஆமான் அங்கே திட்டமிட்டதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் அந்த திட்டத்தை எல்லாம் முழுவதுமாக முறியடிக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்திலே 3:13 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது, ஆதர் மாதமான 12-ம் மாதம் 13-ம் தேதியிலே ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. ஒரே நாளிலே, சிங்கிள் டே டு ஃபினிஷ் ஆஃப் த சில்ட்ரன் டு க்ரோன் அப் பீப்புள் எல்டர்ஸ் விமன் எல்லாரும் ஒரே நாளில் அழிச்சிடணும்.
ஒரே நாளிலே இந்த யூத மக்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜாவினுடைய பெயரினாலே அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நான்காம் வசனத்திலே முதலாம் வசனத்திலே பார்க்கும் போது மொர்தகாய் இவைகளை அறிந்த போது வஸ்திரங்களை கிழித்தான், இரட்டை உடுத்தினான், சாம்பலிலை போட்டுக்கொண்டான், நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறுகிறான். இங்கே ஒரு அலறலை பார்க்கிறோம், ஒரு சாம்பலை பார்க்கிறோம். முழு யூத குலமும் துயரத்திலே ஆழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்தது என்று நீங்கள் பார்க்கும் போது 16 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது அங்கே எஸ்தரும் அவளுடைய தாதிமாரும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் அவர்கள் உபவாசிக்கிறார்கள். 8 அதிகாரத்திலே நீங்கள் 11 வசனத்திலே இன்று நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அதே நாளிலே அதே மாதத்திலே அதே விதமாக அகஸ்வரு ராஜாவினுடைய எல்லா நாடுகளிலும் ஆதர் மாதம் என்கிற 12 மாதம் 13 தேதியே அந்த ஒரே நாளிலே என்ன வந்ததுன்னு நீங்கள் பார்க்கலாம். 15 வசனத்தினுடைய பின்பகுதி 16 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது நாம் என்ன வாசிக்கிறோம், அந்த துயரமும் தூக்கமும் முழுமையாக மாற்றப்பட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் இதிலே நீங்கள் பார்க்கலாம். 16 வசனத்தில் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யூதருக்கு அதே மாதம் அதே நாளிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று, கனம் உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கருப்பொருள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஒருவேளை நாம் அழிக்கப்பட்டு விடுவோமோ அல்லது ஒருவேளை நாம் அவ்வளவுதானோ என்ற நிலையிலே நாம் சாம்பலை போட்டுக்கொண்டு அலறிக்கொண்டு ஒருவேளை காணப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், சிங்காரத்தை கொடுப்பார், நம்மை மகிழ்ச்சியினாலே அவர் இடை கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு அளிக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீத புஸ்தகத்திலே தனேக அனுபவங்களை அவர் எழுதி கொண்டு போகும்போது சங்கீதம் 30 அதிகாரத்திலே 11 வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது சங்கீத புத்தகம் 30 சங்கீதம் 11 வசனத்தை நீங்கள் தயவு செய்து பாருங்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, Thou hast turned my mourning into dancing. என் புலம்பலை கர்த்தர் என்ன மாற்றினாராம், ஆனந்த களிப்பாக மாற்றினார் என்று அவர் சொல்லுகிறார். நீர் என் இரட்டிப்பை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் புலம்பலை Thou hast turned my mourning into dancing. Dancing, when a person dances, when he rejoices in God, when there is so much of joy in us, now we begin to dance, we begin to clap hands, we begin to shout, we begin to enjoy. எப்பொழுது என் புலம்பலை கர்த்தர் எப்படியாக மாற்றினாராம், அவர் களிப்பாக மாற்றினார். என்னுடைய இரட்டை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் கட்டிவிட்டார். இதுதான் சங்கீதக்காரனுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இதே அனுபவத்தை ஆண்டவர் ஒரு நாளிலே மாத்திரமல்ல, இந்த முகாமிலே மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் என்ன, நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:16 நீங்கள் படித்து பார்க்கும்போது அவர் நம்மை குறித்து தேவனுடைய சித்தத்தை என்ன என்று அங்கே சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த முகாமிலே மாத்திரமல்ல, எப்பொழுதும் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருடைய சித்தம் என்ன, இந்த முகாமிலே மாத்திரமல்ல, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதும்போது சிறைச்சாலையில் இருந்து அவர் அந்த அநேக நிருபங்களை அவர் எழுதுகிறார். அதில் ஒரு நிருபம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:1 நீங்கள் பாருங்கள். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல,
அது உங்களுக்கு நலமாக இருக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் நான்காம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதே பிலிப்பியர்கள் நிருபம் நான்காம் வசனத்திலே அவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஏன் ஒரு டிப்பு சொன்னா போதாது, சந்தோஷமாயிருங்கள் என்று மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டார், நான்காம் அதிகாரத்தில் சொல்கிறார், என்ன சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்றாரா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆகையால் தான் பிசாசு என்ன பண்றானாக்கா, நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் அநேக காரியங்களை அவன் செய்கிறான். நீதிமொழிகளின் புத்தகம் 15:13 நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே சாலமோன் ஞானி என்ன சொல்கிறார், நீதிமொழிகளின் புத்தகத்திலே 15:13 நீங்கள் பார்ப்பீர்களானால், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமா, உள்ளத்திற்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, முகத்துக்குள்ளே அது ஒரு பிரகாசத்தை தரும், முகத்துக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அது மாத்திரமல்ல அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனசுக்குள்ள ஒரு துக்கம், மனசுக்குள்ள ஒரு கவலை, மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும் போது ஆவி முறிந்து போகும். ஆவி முறிந்து போகும்னா என்ன, வி பிகம் அன்ஃபிட் டு டூ எனி பிஸ்னஸ். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் நாம் தகுதி இல்லாதவர்களாக, ஒருவேளை ஒரு பயத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாக, ஒருவேளை நாம் அஞ்சுகிறவர்களாக என்று இந்த பயம் வேதனை உள்ளது. அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை நெருக்குவது, மன துக்கம். ஆனால் அருமையானவர்களே, எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் பிசாசு நம்மளை அடிக்கடி நம்மை துக்கத்திற்குள்ளே அமிழ்த்த முயற்சி செய்வதை நாம் பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 8:10 நீங்கள் 10 பின்பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும்போது, அலங்கமானது கட்டப்பட்டது 52 பகைஞர்கள் எவ்வளவோ எதிர்த்து நிற்கிறார்கள், ஆனால் அலங்கமானது கட்டப்பட்டு முடிந்தது. எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது மக்கள் அழுகிறார்கள். அப்பொழுது எஸ்ராவும் நெகேமியாவும் பார்த்து என்ன சொல்கிறார்கள், ஜனங்களை பார்த்து, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள், ஏன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது உங்களுடைய பலன். The joy of the Lord is your strength. அதை அப்படியே மாற்றி போடுங்கள், The sorrow in your heart will weaken your spiritual life. The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகியது. ஆகினாலே இந்த நாளிலே இந்த முகாமிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்ததனுடைய நோக்கம், நம்மை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்திலே நிலைத்திருக்கும்படியாக. ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இந்த வேத புத்தகம் முழுமையாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சிங்காரத்தோடு இருக்க வேண்டும், ஆனந்த தைலத்தோடு இருக்க வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும், இது ஒரு மகிழ்ச்சியின் கூட்டமாய் அவர்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய கூட்டத்தை விரும்புகிறார். ஆண்டவராகி இயேசு என்ன சொல்லுகிறார், தயவு செய்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15:10 தயவு செய்து என்னோடு கூட திருப்பி பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். யோனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் அடிக்கொடுங்கள் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். மை ஜாய் மே ரிமைன் இன் யூ. என்னுடைய சந்தோஷம், பிரதர் லயனலுடைய சந்தோஷம் அல்ல, அல்லது இங்க இருக்கிற பிரசங்கிமார்களுடைய சந்தோஷம் அல்ல, ஆண்டவருடைய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாகவும் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், பிதாவினுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இவைகளெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். இட் இஸ் நாட் கமிங் அண்ட் கோயிங்,
It is abiding joy. Yeah. It's not the joy of any human being or a preacher. It is the joy of the Lord Jesus Christ. ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். பாருங்க, இந்த இல்ல, இந்த டம்ளர்ல தண்ணி முக்கா பகுதி தான் இருக்கு. இந்த டம்ளர்ல ஒன்னும் தண்ணி ஊத்தலாம். இந்த டம்ளர் நிறையும் போது அது வழிந்து ஓடும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். சங்கீதக்காரன் சொல்லுறான் பாருங்க, என் பாத்திரம் நிறைஞ்சோன்னா அது வழியும். நீங்க போற இடமெல்லாம் சந்தோஷம்தான். அப்படிப்பட்ட என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஆண்டவர் போறாரு, இந்த உலகத்தை விட்டு கடந்து போறாரு, இனிமே என்ன செய்யறது, ஆண்டவர் போயிட்டா என்ன செய்யறது என்ற ஒரு கவலை சீஷர்களுக்குள்ள இருந்தது. ஆண்டவர் யோவான் 16:22 அவர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். ஏன்? நான் பிதாவிடத்திற்கு போறேன், அது உங்களுக்கு நல்லது தாங்க, பரிசுத்தாவை கொடுக்கிறதுக்கு தான் போறேன், ஆனா நீங்க துக்கமா இருக்கிறீங்க. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். No one can pluck your joy from your heart. ஒருவனும் அந்த சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷம் மகிழ்ச்சி சிங்காரம் இந்த கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த முகாமிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று நாம் சொல்லுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டும்படியாக விரும்புகிறேன். என்னோடு கூட எபிரேயர்களின் நிருபம் 9:9 நீங்கள் தயவு செய்து பார்க்கும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம் நிலைத்திருக்கிற சந்தோஷம் இப்படியெல்லாம் சொல்லுகிறாரே. இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். எபிரேயர் 9:9 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஏன் உமக்கு இப்படி சந்தோஷம்? நீர் நீதியை விரும்பினீர். Thou lovest righteousness, thou lovest holiness, and hated iniquity. நீதியை விரும்புறது மாத்திரமல்ல, அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமத்தை பாவத்தை சீ என்று தள்ளிவிடுகிறீர். ஆகையால் ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை பிதா ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எதினால்? நீர் பரிசுத்தத்தை விரும்பினீர், பாவத்தை சீ என்று வெறுத்து தள்ளினீர். ஆகையால் உமது தேவன் உமது தோழரைகளை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இதனுடைய மூல பலத்தை நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அவிதாக படிக்கும் போது இந்த ஆனந்த தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆனந்த தைலம் என்றால் என்னவென்றால், த ஜாய், அது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ஆனந்தம் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? அந்த ஆனந்தம் என்பதற்கு மூலப்பொருளில் என்ன சொல்லப்பட்டிருக்க என்றால், ஸ்கிப்பிங் அண்ட் டான்சிங், அதாவது கழித்து கழிப்போடு துள்ளுவது. ஆனந்த தைலம் என்று சொல்லும்போது அது கழிப்போடு துள்ளுவது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை கழிப்போடு துள்ள பண்ணினாராம். எப்பொழுது என்றால், அவர் பரிசுத்தத்தை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கும் போது.
இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதமும் மரியாள் எலிசபெத்தை சென்று அவள் ஆறாம் மாதத்திலே கர்ப்பிணியாக இருக்கும்போது மரியாளை குறித்துள்ள காபிரியல் தூதனால் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு தன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தை சென்று அவள் வீட்டிற்கு சென்று வாழ்த்த மலை தேசத்திற்கு போகிறாள். வீட்டிற்குள்ளே சென்று அவளை வாழ்த்தின உடனே எலிசபெத்திற்குள் இருக்கிற குழந்தை அது துள்ளிற்று என்று வேதத்திலே நீங்கள் வீட்டிலே போய் பார்க்கலாம். அதற்கு பிற்பாடு எலிசபெத்தும் ஆவியிலே நிறைந்து அவளும் துள்ள ஆரம்பித்து விட்டாள். அவளும் உரத்த சத்தமாய் தீர்க்க தரிசனங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டாள். சொல்லிவிட்டு அவள் என்ன சொல்லுகிறாள், என்னுடைய ஆண்டவனுடைய தாயார் என்னை வாழ்த்த வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம், உம்முடைய வாழ்த்துதல் சத்தத்தை கேட்டவுடனே என் வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளிற்று என்று அல்ல களிப்பாய் துள்ளிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போகும்போது துள்ளுகிறவர்களாக அல்ல, எப்படி துள்ள போறீங்க சொல்ல மாட்டீங்களா? சத்தம் பின்னாடி வந்து வர மாட்டேங்குது, களிப்பாய் துள்ள போகிறீர்கள். The child inside the womb of Elizabeth leaped with joy. அதுதான் இந்த அர்த்தம். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கும் போது, பரிசுத்தத்தை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு அடிக்கடி சீஷரோடு பேசினார், பரிசேயர் சதுசேயரோடு பேசினார். பரிசேயனை பார்த்தவர் ஒரு முறை சொல்லுகிறார், மத்தேயு 23:26 பார்ப்பில்லையானால், குருடனான பரிசேயனே, அவன் அட்ரஸ் பண்ணும் போதே ஓ பிளைண்ட் ஃபாரிசி எப்படி கூப்பிடறாரு பாருங்க, எவ்வளவு தைரியமா அவர் சொல்றாரு. மத்தேயு 23:26 சற்று பாருங்கள், குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது, அண்டர்லைன் த வேர்ட், முதலாவது, முதலாவது என்ற பதத்தை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. உன்னுடைய உட்புறம் சுத்தமாகாமல் வெளிப்புறத்தில் நல்லா ட்ரெஸ் போட்டு என்ன பிரயோஜனம், வெளிப்புறத்தில் நல்லா கல்லறைகளில் ஜோடிச்சு என்ன பிரயோஜனம், வெளிப்புறத்தில் அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம், வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது. கர்த்தர் முதலாவதுன்னு உன்ன சொன்னார்னா அது முதலாவது தாங்க. முதலாவது உன் உட்புறத்தை சுத்தமாக்கு. பவுலப்போத்தில் தீமோத்தை எழுதும் போது சொல்றாரு, நீ உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். சுத்தம், 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 எங்க போனாலும் சுத்தம். நாம கூட என்ன விரும்புறோங்க, நாம கூட இதான் விரும்புறோம், சுத்தத்தை தானே விரும்புறோம். கடைக்கு போய் பார்த்தாலும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் சரி, என்ன சொல்றோம், சச்சே எனக்கு ரொம்ப சுத்தமான காத்து வேணுங்க, பொல்யூஷனா இல்லாம இருக்கணுங்க, சாப்பாடுனால சுத்தமான நெய்யினால சுத்தமான எண்ணெயினால செஞ்சிருக்கணும். நாமும் கூட சுத்தமான நெய் வேணுன்றோம், சுத்தமான எண்ணெய் வேணுன்றோம், சுத்தமான காத்து வேணுன்றோம், சுற்றுப்புறம்லாம் சுத்தமா இருக்கணுன்றோம், அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். எல்லாத்துலேயும் சுத்தம், சுத்தம், சுத்தம் அப்படின்னு சுத்தத்தை விரும்புறோம் இல்லையாங்க. ஆனா இருதயத்தில் இருக்கிற சுத்தத்தை குறித்து வெளிப்படையா சுத்தம் வேணும், ஏர் சுத்தமா இருக்கணும், காத்து சுத்தமா இருக்கணும், எண்ணெய் சுத்தமா இருக்கணும், காய்கறி சுத்தமா இருக்கணும், பூச்சி பொட்டை போடாம இருக்கணும். பிளைன்ல வரும்போது திரும்பி வரும்போது அவன் பூச்சிக்கொல்லி அடிக்கிறானா, எதுக்காக பூச்சிக்கொல்லி அடிக்கிறான், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அங்கங்க ஏதாவது பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா உள்ள இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது, கண்ட்ரிக்குள்ள ஒரு ஆள் மூலமா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறான் கண்ட்ரிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிக்குள்ள போகும்போது பிளைன்ல உட்கார வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பூச்சிக்கொல்லி புசு புசு புசுன்னு அடிச்சு விடுறான். ஏன், இந்த பூச்சிக்கொல்லி இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்துருமா, அங்கேயும் சுத்தமா இருக்கணும். ஐயா பூச்சிக்கொல்லாம் அடிக்கிறேயே, உன் இருதயத்துல ஒரு கொல்லி இருக்குதே. ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார், அவர் செர்மன் அந்த மவுண்ட் மலை பிரசங்கத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்களே, ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:8
இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவதாக நம்முடைய உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹோலி லைஃப் இஸ் அ ஜாலி லைஃப், அன்ஹோலி லைஃப் இஸ் அன் அன்ஹாப்பி லைஃப். பரிசுத்த வாழ்வு பரவசம் ஊட்டும் வாழ்வு. எங்கே பரிசுத்தம் குறைந்து போகிறதோ அங்கே மகிழ்ச்சியும் இல்லாமல் போகிறது. ஆகையால் பரிசுத்த வாழ்வு அது பரவசத்தை கொண்டாக்கக்கூடிய, அது மகிழ்ச்சியை கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு. இந்த காலை வேளையிலே கூட உங்கள் மத்தியிலே அருமையானவர்களே, நம்முடைய மகிழ்ச்சியை கொல்லக்கூடிய, நன்றாக கவனியுங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி, நான் பொழுதான் கேட்டேன், நிலைத்திருக்கிற மகிழ்ச்சி, ஆண்டவருடைய மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. ஆனால் இந்த மகிழ்ச்சியை கொல்லக்கூடியது பாவம் என்று நான் சொன்னேன். இந்த கொல்லக்கூடிய 8 விதமான பாவங்களை உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். 7 deadly sins that could kill your joy. நீங்கள் நன்றாக இந்த வசனத்தை திறந்த ஒரு உள்ளத்தோடு கூட கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இந்த கொல்லி மருந்து, இந்த கொல்லி இன்செக்ட், பூச்சி, பாவம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்குமேயானால் தேவனுடைய செய்தியை கேட்க கேட்க உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாகும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவதாக கொடுமையான பாவம் என்னவென்றால் செக்ஷுவல் இம்பியூரிட்டி, பால் உறவு வாழ்வில் பரிசுத்தம் இன்மை. செக்ஷுவல் இம்பியூரிட்டி. நான் ஏன் இதை முதலாவதாக கொண்டு வந்தேன் என்றால் ஆண்டவர் இதற்கு முன்னுரிமையை கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவர் 10 கட்டளைகளை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம், நான் சற்று வேகமாக செல்வேன், ஆகையால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னால் வாசிக்க முடியாது, ஆனால் நீங்கள் போய் வீட்டிலே போய் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 20 அதிகாரத்திலே 2 வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே ஆண்டவர் 17 வசனம், 3 வசனத்திலிருந்து 17 வசனம் வரை அங்கே 10 கட்டளைகளை, யாத்திராகமம் புஸ்தகம் 20 அதிகாரத்திலே அங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த 10 கட்டளைகளிலே நீங்கள் 7 கட்டளை என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. சோ 10 கட்டளையில 7 கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 10 கட்டளை என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. சோ 7 கட்டளையும் 10 கட்டளையும் இச்சை விபச்சாரம் செய்யாதிருப்பாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. அருமையானவர்களே, பால் உறவு வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் இன்மை. இன்றைக்கு இது அதிகமாக கடவுளுடைய பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுவது நாம் பார்க்கிறோம். பால் உறவு வாழ்விலே பரிசுத்தம் இன்மை என்றால் என்ன? தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே இணைந்திருக்கிற ஒரு சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையற்றவர்களாக திருமணத்தை தாண்டி உறவு வைத்திருப்பது, அது பால் உறவு வாழ்க்கையிலே காணப்படுகிற வேஷித்தனம். இன்னும் அது மாத்திரமல்ல, கள்ள தொடர்புகளை வைத்திருப்பது, அல்லது திருமணத்திற்கு முன்பாக அவர்கள் செக்ஷுவல் லைஃப், பால் உறவுகளிலே உறவு கொள்ளுதல் திருமணத்திற்கு முன்பாக, அல்லது ஓர் இனத்தோடு கூட அவலட்சணமாக ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கும்போது எதிர்ப்பாளரோடு நெருங்கிய உறவிலே வாழ்வதிலே பிரியப்படுதல், தன்னுடைய கணவனோ தன்னுடைய மனைவியோ விட்டுவிட்டு அதற்கு இல்லாமலோ அதற்கு திருமணம் ஆகாதவர்கள் எதிர்ப்பாளரோடு தங்களுடைய வேலைகளிலோ தாங்கள் உட்காரும் இடங்களிலோ
தாங்கள் பேசும்போதோ தங்களுடைய சமுதாயத்திலோ அவர்களோடு கூட அவர்கள் நெருக்கமாக இருப்பது, தவறாக முறையிலே நடந்து கொள்வது, மிஸ்பிஹேவிங், பால் உறவு வாழ்க்கையிலே தவறான முறையிலே ஒருவரை ஒருவர் தொட முயற்சிப்பது, தொடுதல், அவருடைய உணர்வுகளை தூண்டும்படியாக நடந்து கொள்ளுதல், இவ்விதமாக சிலுமிஷம் போன்ற சில குறும்புத்தனங்களை செய்தல், இவைகளெல்லாம் அவருடைய நோக்கம் தவறான நோக்கத்தோடு கூட செயல்படுகிற காரியம். இவைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இவைகள் ஒரு கொடூரமான பாவங்கள், இவைகள் தேவனவைகளை தண்டிப்பார் என்று ஒருவேளை நாம் அதை குறித்து கவனஹீனமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நான் என்னுடைய உணர்ச்சிக்கு நான் கட்டுப்படுத்தாமல் போய்விட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இதை குறித்து தன்னுடைய 7வது கட்டளையிலும் தன்னுடைய 10வது கட்டளையிலும் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது, இன்னும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் போது அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நான் உங்களுக்கு சொன்னேன், பூர்வ காலத்திலே கேள்விப்பட்டீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை அல்லது ஒரு புருஷனை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று அங்கே அவர் இன்னும் ஒரு கடுமையாக்குகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய கட்டளையை அவர் அங்கே கூறுகிறார். தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம், கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளை, கட்டளை அண்டர்லைன் பண்ணுங்க, அறிந்திருக்கிறீர்களே, இது ஆப்ஷனல் அல்ல, இது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடியே வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டுமாம், ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனையோ சகோதரியையோ வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதி சரி கட்டுகிறவராயிருக்கிறார். அடிக்கோடுங்கள், கர்த்தர் இவைகளை மீறுகிறவர்கள் மேல் நீதி சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல பரிசுத்தாவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை செய்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அசட்டை செய்தலை குறித்து சொல்லுகிறார், தேவன் சரி கட்டுதலை குறித்து சொல்லுகிறார், ஒருவரும் இந்த கட்டளையை மீறக்கூடாது என்று சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் தங்கள் அவரவர்கள் தங்கள் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று அவன் பறித்து பார்ப்பீர்களே. ஆனால் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவி வாசம் பண்ணும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 17வது வசனத்திலே, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஏதோ ஒரு கட்டடம் அல்ல, தேவன் வாசம் செய்யும் ஆலயம் நீங்களும் நானும். ஐயா சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், தண்ணி சுத்தமாக இருக்கணும். காலையில் வந்தவொன்னே என்ன சொல்றா, அண்ணா என்ன பிஸ்லரி வாட்டர் வாங்கிக்கோங்க, ஏன் சுத்தமாக இருக்கும், அதில் பாக்டீரியா இருக்காது, உங்கள் த்ரோட்டை அஃபெக்ட் ஆகாது. எல்லாத்திலையும் சுத்தம் சுத்தம் சுத்தம், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, நீங்களே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். சங்கீதக்காரன் 93வது சங்கீதம்
ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார், பரிசுத்தமானது தேவனுடைய ஆலயத்தின் நித்திய நாளாக அலங்காரமாக இருக்கிறது. ஐயா என்னங்க அலங்காரம், சிங்காரம் எது? பரிசுத்தமானது தேவனுடைய ஆலயத்தின் நித்திய நாளாக அலங்காரமாக இருக்கிறது. எசேக்கியேல் என்ன சொல்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:12 நீங்கள் பார்க்கும்போது, ஆலயம் ஆலயம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு என்று அவர் சொல்கிறார். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், அடிக்கோடிடங்கள் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். ஆலயத்தினை சுற்றிலும் மிகவும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். நம்முடைய ஆலயத்தினுடைய, நம்முடைய இருதயமாகிய சரீரமாகிய இந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன? எங்கும் எல்லா இடத்திலும், ஆல் தி ஏரியாஸ் ஆஃப் மை லைஃப், ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் மை லைஃப், தட் ஷுட் பி ஹோலினஸ், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த பால் உறவு வாழ்க்கையிலே இருக்கிற பரிசுத்தமின்மையிலே அநேக ஊழியக்காரர்களும் அநேக தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பாவ வாழ்க்கையிலே அவர்கள் சிக்கி கொண்டிருப்பதினாலே அவர்கள் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு சேவை செய்ய முடியவில்லை. அவர்கள் ஒருவேளை தாளந்துகளை சார்ந்து அவர்கள் சேவை செய்யலாம், ஆனால் அவர்களுடைய சேவையினாலே எந்த பலனும் எந்த விதமான பாதிப்பும் அவைகள் உண்டாக்காமல் அவர்கள் வாழ்க்கையில் நடத்துகிறார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன், பரிசுத்தம் இன்மையானது, பால் உறவுகளே பரிசுத்தம் இன்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பலனை தின்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சிம்சோனை தெரிந்து கொண்டார், அவனை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார். எதற்காக? பெலிஸ்தியர்களின் கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அவனிடத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவன் போகிற இடமெல்லாம் யாரோ ஒரு ஸ்திரீயோடு கூட அவன் தொடர்பு வைக்கிறவனாகவே இருந்தான். அந்த விஷயத்திலே அவன் பலவீனம் உள்ளவனாகவே அவன் காணப்பட்டான். அவன் திம்னாத்துக்கு போனான். திம்னாத்துக்கு போகும்போது அங்க ஒரு பெலிஸ்திய ஸ்திரியை பார்க்கிறான், அவரோடு தொடர்பு. சரியா? அதனால அவன் பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவன் அனுபவிக்கிறான். அப்பயும் அவனுக்கு புத்தி வர மாட்டேங்குது. 20 அவன் நியாயாதிபதியாக இருந்தால் எவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்கு என்று சாதிச்சிருக்கலாம், செய்திருக்கலாம். அவனுக்கு இருந்த வல்லமைக்கும், அவனுக்கு இருந்த பராக்கிரமத்துக்கும், அவனுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்கும் அவன் இவரையா ஒரு பெரிய 20 என்னமோ போயிருக்கலாம். ஆனா எங்க பார்த்தாலும் ஒரு பொம்பளை, எங்களை பார்த்தாலும் ஒரு பால் உணவு வாழ்க்கையில தொடர்பு. திம்லாத்துக்கு போறாரு, அங்க ஒரு ஆளு. சரி பிரதர், 16 காசாவுக்கு வராரு. காசாவுக்கு வந்தா அங்க ஒரு வேசி. எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்களா? எல்லாரும் இவன் பலத்தை எப்படி புடுங்கலாம்? சரி, காசாவுக்கு விட்டுட்டு சேராக்கு, சோராக்குக்கு வராரு. இந்த சோராக்கு 4 அங்க ஒரு ஆற்றங்கரை, அங்கே ஒரு பெண், அங்க ஒரு தெளிலால் எனப்பட்ட ஒரு பெண், அவளுடைய மடியை விட்டு இவளால் நீங்க முடியாத ஒரு சிம்சோ, பரிதாபமான ஒரு இளைஞனுடைய முடிவு. தெளிலாளுடைய மடிவிலே தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் அவன் வெளிப்படுத்தி விடுகிறான். அவனுடைய பலம் எல்லாம் அவனை விட்டு போய்விடுகிறது. பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், எப்போதும் போல உதறி விட்டு போவேன், எப்போதும் போல. He took so lightly of the sin of sexual sin. மிகவும் சாதாரணமாக நெருப்பில் நடந்து யாராவது கால் வேகாம இருக்க முடியுமாங்க? நெருப்பில் நடந்து கால் வேகாம இருக்க முடியுமா? மடியில நெருப்பை கட்டிக்கிட்டு என் மடி வேகாம இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? சிம்சன் மடியில ஒரு நெருப்பு இருக்குது. அவன் என்ன நடந்தது தெரியுமா? 20 நித்திரை தெளிந்து
தட்ட தன்னை விட்டு விலகின தேவன் அறியாதிருந்தான். எப்போதும் போல உதறி விட்டு போவேன் என்று உதறி விட்டு போகும்போது பெலிஸ்தீர்கள் பிடித்து கண்களை பிடுங்கி இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு சிறையிலே மாவரைக்க வைத்து விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பலன் அவனை விட்டு போய் கண் சொருகி போன குருடனாக மாறினான். இதைதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 5-9 நீங்கள் படித்து பார்க்கும் போது இச்சையை அடக்காத ஒரு மனுஷன் அவன் எப்படி இருப்பானா, he will be a barren person, அதாவது கனியற்று கண் சொருகி போன தரிசனத்தை இழந்த ஒரு குருடனை போல அவன் காணப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூசலைய பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, பாலியத்திற்குரிய எச்சைகளை விட்டு விலகி ஓடு. பேசுகிற 5:3 பிரதர் பிரதர் நான் அப்படிலாம் கிடையாது பிரதர், நான் சும்மா பேசுவேன் பிரதர், சும்மா தான் பேசுவேன், நான் யாரோடு கூட தப்பாலாம் பழக மாட்டேன், அவங்களுக்கு கூட பவுல போத்தல ஒரு சொல்றாரு. பேசுகிற 5:3 நீங்க 3:5 என்ன சொல்றாரு, அப்படிப்பட்டதான காரியங்கள் எப்படிப்பட்டதான காரியங்கள், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற இந்த ஆள் அசுத்தமும் பொருளாசையாகியோ இவைகளும் உங்கள் பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது. பிரதர் லயனல் பேரை வச்சுக்கிட்டு என் பேரு நான் இருக்கிறேனா இல்லையோ அப்படி என் பேரை பத்தி கூட நீங்க யாரும் சொல்லக்கூடாது. ஏனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், பொய்யோ உண்மையோ அது அடுத்து சொல்லுவாங்க, இல்ல என்ன சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாம புகையாது, அப்படி புகைச்சல் கூட வரக்கூடாதுன்றாரு. உங்க பேரை சொல்லி இப்படி ஒரு காரியத்தை கூட சொல்லக்கூடாது, உங்க பேரை சொல்லி இப்படி அப்படின்னா எவ்வளவு கவனமாக எவ்வளவு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இன்னொருத்தர் ரோமர்கள் நிருபம் 13:14 எத்தனை முறை இந்த பால் உறவு வாழ்க்கையில இருக்கிற பரிசுத்தத்தை குறித்து பவுல் சொல்கிறார். ரோமர் 13:14 துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதே. என்ன அர்த்தம், Do not eat that will stimulate your sexual feeling. சில பேர் கொழுப்பா சாப்பிடுவாங்க, ஏ துரிச்சைகளுக்கு இடமாக படங்களை பார்ப்பது, துரிச்சைகளை தூண்டும்படியான போனோகிராஃபியை பார்ப்பது, செய்திகளை படிப்பது, அப்படிப்பட்டதான சினிமாக்களை பார்ப்பது, அப்படிப்பட்டதான கதைகளிலே ஆர்வம் கொள்ளுதல், இன்டர்நெட்டிலே அப்படிப்பட்டதான நபர்களிலே உறவு வைத்துக் கொள்ளுதல். இது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற உங்கள் சந்தோஷத்தை அது சாகடித்து விடக்கூடிய பாவம். எப்படி பிரதர் சாகடிக்கும், வேத புத்தகத்திலே 1 சாமுவேல் புத்தகத்திலே ஏழி எனப்பட்ட ஒரு தாத்தா இருந்தார், ஓப்பனி பெனகாஸ், அவர்களும் ஆசாரியர்கள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை பால் உறவு வாழ்லையே சுத்தமா ஜீரோ. இங்கே ஆலயத்திற்கு வரப்போகிற போகிற எதிர்ப்பாளரோடு தவறாக நடந்து கொண்டார்கள். யுத்தம் வந்தது, முதல் யுத்தம் வரும்போது 4,000 பேர் இறந்து போனார்கள். எல்லாரும் சொன்னாங்க, தோல்விக்குரிய காரியத்தை முழங்கால இருந்து உட்கார்ந்து சிந்திக்காம என்ன பண்ணாங்க தெரியுமா, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா, தேவனுடைய பெட்டியை காவல் காத்துட்டு இருக்கிறது யாரு, ஓப்பனிங் பினகாஸ், அவங்க யாரு, லெஸ் தென் ஜீரோ, தேவ ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமானவர்கள், ஆலயத்தில் தவறான நோக்கத்தோடு தவறாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள், ஜனங்கள் ஆலயத்தையும் காணிக்கையும் வெறுப்பாக நினைக்கக்கூடிய அளவுக்கு பரிதாபமான நிலையில் இருக்கிறவர்கள் அவங்க இருந்து கொண்டு வர்றாங்க. நான் ஒரே 6 வாரம் பெட்டி வந்துருச்சு பெட்டி வந்துருச்சு வெளித்திருச்சுன்னா, ஏய் தைரியமா வந்து யுத்தம் பண்ணுவோம்பா, முத தடவையாவது 4,000 பேர் செத்தான், இப்ப 30,000 பேர் செத்தாங்க, 30,000 பேர் செத்ததோடு இல்லாதபடி ஏழினுடைய 2 குமாரர்களும் மரித்தார்கள். பெட்டி பிடிபட்டது, ஏழு அந்த வயசான 98 வயதிலே குறுக்கு மெரிந்தவனாக
கீழே விழுந்து மறிக்கிறான். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டதை கேட்ட அவனுடைய மனைவி, குமாரில் ஒருவருடைய மனைவி என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து. அருமையான தேவனுடைய மகனே, அருமையான சகோதரனே, அருமையான இளைஞனே, அருமையான சகோதரியே, பால் உறவு வாழ்க்கையிலே பரிசுத்தமின்மை உங்களுடைய குடும்பத்தினுடைய கௌரவத்தையும் தேவனுடைய மகிமையையும் உங்களை விட்டு போவதற்கு அது காரணமாக அமையும். ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேசும் போது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னியும், ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்களை எனக்கு மன்னியும், என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் கதற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவது பாவம் என்னவென்றால் கிளட்டணி, பெரும் தீனி. முதல்ல சொல்லும் போது பால் உறவுகளே இருக்க பரிசுத்தமின்மையை குறித்து, இந்த சாப்பாடு பத்தி சொல்றீங்களே, பெருந்தீனி. பெருந்தீனா என்ன? தேவைக்கு மேல் சாப்பிடுவதுதான் பெரும் தீனி. தீனி தேவை இவ்வளவுதான், ஆனா தேவைக்கு மேல சாப்பிடுறது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது, சில பேருக்கு 24 மணி நேரமும். இது என்ன பிரதர் பைபிள் பாவம் சொல்லியிருக்கா? ஐயோயோ, பெருந்தீனியை பத்தி நான் உட்காந்து படிச்சேன், ஐயோயோ என்னால தாங்க முடியல. இவ்வளோ இடத்துல சாப்பாடை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, 1-2 வசனங்களை தான் பார்ப்போமே, நான் எதையும் சும்மா சொந்தமா சொல்ல விரும்பல. நீதிமொழிகளின் புத்தகம் 23:20-21 பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 23:20-21 பாருங்கள். மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராத, சேர்த்துக்காதப்பா, அவனோட தொடர்பு வச்சுக்காதப்பா, அவன்கிட்ட சும்மா ஜஸ்ட் ஃபன்ஸுக்கு கூட உட்காராத. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரும் சேராது. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். குடியனும் போஜன பிரியரும் ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்து தான் போடுறாரு. தண்ணி கேசையும் சாப்பாட்டு கேசையும். இதை படிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை தான், தமிழ் ப்ராபக் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன? வயிற்றை நினைத்த குடி வாழாது. இப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, இந்த சாப்பாடையே நினைச்சிட்டு இருக்கிற ஆள் இந்த குடி வாழாது. என்ன பிரதர் பெருந்தீனி தான் சாலமோன் ஞானி சொல்லுவார் பிரதர். இயேசு கிறிஸ்து ஏதாவது சொல்லியிருக்காரா பெருந்தீனின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரா? அதையும் வேணா காட்டுறேன் உங்களுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம், தயவுசெய்து என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:2 குறித்த ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34 உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டினாலும், பெரும் சாப்பாட்டினாலையும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் ரொம்ப சாப்பாடு 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 இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ண முடியாது. ஆகியால அடுத்த 34:36 சொல்றாரு பாருங்க, மனுஷகுமாரன் இந்த வருகிற கேடுகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த ஓவர் ஈட்டிங் என்ன பண்ணுனா ஜெபம் பண்ண தடை பண்ணி விட்டு. ஆகையினால ரோமர்கள் நிருபத்தில் 14:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் இல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆயிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய ராஜ்யம் உள்ளக்குள்ள நமக்கு வந்துருச்சு, வந்துருச்சு, இப்பவே வந்துருச்சு. தேவன் நமக்குள்ள ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருது. வாழ்க்கையினுடைய தாற்பரியத்தை அவன் சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு மனிதன், அவனை குறித்து ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்தி அவனுக்கு ஜீவன் அல்லப்பா. ஒரு மனுஷனுக்கு பெரிய நிலம் விளைந்தது, நிறைய சேத்தான், என்ன செய்வதுன்னு தெரியல. அரை வீட்டா தன்னுடைய வீட்டை இடிச்சு கிடிச்சுலாம் கட்டி பெருசாகிறான், பெருசாகிட்டு விடுவான்னு சொல்லுவானா? என்ன சொல்றானா?
ஆத்மாவே நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. He doesn't know what is the meaning of life. வாழ்க்கையினுடைய ரகசியத்தை, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, ஆண்டவர் அவனை சிருஷ்டித்த நோக்கத்தை அறியாதபடியினாலே நீ புசித்து குடித்து என்ன சொல்றான் பாருங்க. லூக்கா 12 அதிகாரத்தில், லூக்கா 12 அதிகாரம் 19, அநேக வருஷங்களுக்காக உனக்கு நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. எப்படி இரு? புசி குடி பூரிப்பாயிரு. பாண்டவரே மதிகேடனே, ஓ ஃபூல், ஓ மதிகேடனே, புசிப்பதும் குடிப்பதும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போனாமானால் நீ சேர்த்து வச்சு புசிப்பேன் குடிப்பேன், இதெல்லாம் யாருடையதாகும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இராமல் தனக்கு தானே பொக்கிஷங்களை சேர்க்கிறவனும் இப்படியே இருக்கிறான். பெருந்தீனிக்காரர்களை தேவன் எச்சரிக்கிறார். ஒருவேளை ஆகாரம் இல்லாதவனுக்கு குறித்து உனக்கு கவலை கிடையாது. ஐயா அம்மா, உங்க வாய்க்கு இது வேண்டியது இருக்குது, ஐஸ்கிரீம் வேண்டியது இருக்குது, உங்களுக்கு மட்டன் பிரியாணி வேண்டியது இருக்குது, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேண்டியது இருக்கு, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லம்மா, இந்த அலைந்து திரிகிற பிச்சைக்காரனை குறித்து உனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆத்மாவே புசி குடி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனுக்கு ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுதும் இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாது. பசியுள்ளவனுக்கு கொஞ்சம் ஆகாரத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஒரு சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு சில நபர்களை குறித்து வேதத்தில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான சில நபர்களை புதிய ஏற்பாட்டிலே அங்கே கொண்டு வருகிறார். எபிரேயர்கள் நிருபத்தை ஆக்கியோன் ஏசாயா, ஏசா, யாக்கோபு ஏசா என்று சொல்லும்போது ஏசாவை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஒரே ஒரு வேளை சாப்பாட்டுக்காக வித்து போட்ட ஏசாவை போலவும் இருக்க வேண்டாம். என்ன, எப்படி, எதுக்காக வித்து போட்டாரு? ஏசா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவர் வேட்டைக்காரர், யாக்கோபு கூடாரவாசி இல்லையாங்க. வேட்டை ஆடிட்டு டயர்டா வர்றாரு, யாக்கோபு ஒரு கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு, சிகப்பான கூழ். அப்ப கேட்கிறாரு, கொஞ்சம் கொடுப்பா. யாக்கோபு என்ன சொல்றாரு? ஏ, சேஷ புத்திர பாகம். சேஷபுத்திர பாகம்னா என்னங்க? மூத்த பையனுக்கு இருக்கிற ரெட்டு படங்கான ஆசீர்வாதம், அதிகாரம் எல்லாம் சேஷபுத்திர பாகத்தில் இருக்குது. இந்த எனக்கு வித்து போட்டுறியா, கூழ் வேணா தெரியும். இவர் சாப்பாடுக்கு மேல இந்த வாஞ்ச அசட்ட பண்றாரு, தூக்கி போட்டுறாரு. யாரு யாரு? ஏசா. அவனை வேசிக்கலன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அருமையானவர்களே, சாப்பாட்டுக்காக யாராவது ஆண்டவரை வித்து போட்டவங்க இருக்காங்களா? சாப்பாட்டுக்காக. அதை தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்றாரு, அவர்கள் வயிறு அவர்களுக்கு தேவன். பிலிப்பியர்கள் நிருபம் 3 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது 19 வசனம், பிலிப்பியர்கள் நிருபம் 3 அதிகாரம் 19 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 19 வசனத்திலே, நாங்கள் காட்டுகிற வழிகாட்டுதலை நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள். அநேகர் வேறு விதமாக வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் யார்? சிலுவைக்கு பகைஞர்கள், தியாகத்திற்கு பகைஞர்கள், சுய வெறுப்பிற்கு பகைஞர்கள். அவர்களை குறித்து அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அவருடைய தேவனே வயிறு, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு தான். ஆண்டவர் பவுல் சொல்றார்,
1 Timothy 6:8 உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தார் அதுவே போதும் என்று இருக்க கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உண்ணவும் உடுக்கவும். நீங்க டிவிய கொஞ்சம் திரும்பி பாருங்க, சாப்பாடு போட்டி, சின்ன குழந்தைங்க கூட சாப்பாட்டுக்கு டெலிஷியஸ் ஃபுட் செய்யறதுல போட்டி, எப்பப்பா எங்க பாருங்க சாப்பாடு போட்டி. இளைஞர்களுக்கு நீங்க ஒரு கிரேஸ், என்ன கிரேஸ் தெரியுமா? ஏ மச்சான் மச்சி, அடுத்த வாரம் எந்த 5-star ஹோட்டல்? காலையில இருந்தே சாப்பிட மாட்டாரு, அதுக்கு முதல் நாள் ராத்திரியும் சாப்பிட மாட்டாரு. அம்மா கேட்பாங்க, என்னடா சாப்பிடாம இருக்க, நாளைக்கு இருக்கிற சாப்பாட்டுக்கு இன்னைக்கே என்ன பண்றேன்? இந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்கள்ல பசி இருக்குதா? நாளைக்கு இருக்கிற பிளஸ்ஸோக்கு இன்னைக்கே பணத்தை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிளஸ்ஸோக்கு வர்றதுக்கு நான் ஆயத்தப்படுறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தப்படுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சர்மன் ஆன் தி மவுண்ட் மலை பிரசங்கத்துல அவர் 5:6 என்ன சொல்லுகிறார்? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல், ஆண்டவருடைய சமூகத்தின் பேரில், ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில, ஆண்டவருடைய பாதத்தின் பேரில பசி 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 தாகம், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். என்ன பிரதர் நீதியின் மேல் பசி தாகம்? சங்கீதக்காரன் சொல்வதை பாருங்கள், 63 சங்கீதம் முதலாம் வசனத்திலே நீங்கள் பாருங்கள் என்ன சொல்கிறார். நீர் என்னுடைய தேவன், நான் சொல்றதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ண, அதிகாலமே உம்மை தேடுகிறேன் தேடுகிறேன் என்றதை அடிக்கோடு இருங்கள். எப்ப தேடுறேன்? 10 மணிக்கு இல்ல, 12 மணிக்கு இல்ல, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அடிக்கோடு இருங்கள். உம்மேல் என் ஆத்மா தாகமாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது. யார் பேர்ல? ஆண்டவர் பேர்ல. அதை அண்டர் அடிக்கோடு இருங்கள். மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, அந்த வாஞ்சிக்கிறதுன்றதை அடிக்கோடு இருங்க. 2 வசனத்துல உம்மை பார்க்க ஆசையா இருந்து என்று அடிக்கோடுங்கள். அருமையானவர்களே, சங்கீதக்காரன் தேடுறாரு, வாஞ்சிக்கிறாரு, யாரை பார்க்க ஆசையா இருக்கிறாரு? ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய சமூகத்தை நாடணும். சாப்பாடெல்லாம் செகண்டரி, வசனத்தை அப்படியே தியானிக்கிறேன், எனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் கூட மறந்துடுச்சு. சாப்பிட வாங்கப்பா. சில வண்டி நிறுத்திட்டு கூப்பிடுவான், 10 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்கு, சாப்பிடுங்க. இந்த 10 நிமிஷம்லாம் போய் வர எதிர ஆழ்ந்துடுறாரு வசனத்தை. ஆண்டவர் பேர், அதுதான் ஆண்டவர். பிசாசு 40 நாள் இருந்து நான் பசியா இருக்கிறேன், வந்துட்டான், எங்க இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி சொல்லு. ஏசு சொல்ல, ஏய் உனக்கு தெரியாதாடா, மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் தான் சாலமோன் ஞானி சொல்றாரு, நீ அதிபதிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு முன்னாடி இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் பாரு, என்ன சாப்பாடு உனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்குது. அவனை பிரியப்படுத்துறதுக்காக போடாத, அவனை பிரியப்படுத்துறதுக்காக சாப்பிடாத. நீ சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், நீ ஒருவேளை பெரிய எக்ஸிகியூட்டிவா இருக்கலாம், நீ ஒருவேளை பெரிய அதிகாரியா இருக்கலாம். பிரதர் என்ன பிரதர் பண்றது? யார் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற? அதிகாரி. அதிகாரிட்டே வேலை செய்யறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தானியல் எவ்வளவு அதை அடக்கி இருந்தார் தெரியுமா? அதிபதியோடு போஜனம். நீதிமொழியில் 23 அதிகாரத்துல 1 வசனம், 2 வசனம், போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்திய வைகின்றார். அவனுடைய சூழல போஜனங்களை இச்சியாது, அவைகள் கள்ள போதகமாம், டிசப்டிவ், உன்னை ஏமாத்திரும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, மாம்ச பெருந்தீனிக்காரனோடு சேராது. குடி, சில பேர் என்ன வந்து கேட்பாங்க, மதுபானம் குடிக்க கூடாதுன்னு எங்க பிரதர் பைபிள்ல இருக்கு? மதுபானம் குடிக்க கூடாதுன்னு பைபிள்ல எங்க எழுதியிருக்குது? கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? பவுல போத்தலும் கூட தீமோத்தையும் கொஞ்சம் ரசத்தை சேர்த்துக்கோப்பா, அடிக்கடி வர வைத்து வலிக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்னது என்ன? மதுபானத்தைய சொன்னாரு.
Does he speak of the thing that is intoxicating? துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக கூடிய மதுபான வெறி கொள்ளாமல் எபேசியருக்கு எழுதின ஐந்தாவது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த மதுபானமும் போஜனமும் இந்த ட்ரக்ஸும் என்னெல்லாம் செய்யும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. அது எப்படி உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்குமாம். நீதிமொழிகளின் புத்தகம் 23:19 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், பாருங்கள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யார் வீட்டில் சண்டை, காரணமில்லாத காயம், ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுமா? மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராத, திரும்பாத, அது பக்கம் போகாத, கொஞ்சமா கொஞ்சமா இது மெதுவா இறங்கும், முடிவிலே பாம்பை போல கடிக்கும், லிவர் சரோசிஸ் வருது, ஐயோயோ ஈரல் வீங்கி போச்சே, நுரையீரல் வீங்கி போச்சே, வாமிட்டிங் வருது, ரத்த வாமிட்டு வருது, பிழைச்சிக்க வேணாம், முடிவிலே அது பாம்பை போல அது கொட்டும், பாம்பை போல அது கடிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கினுடைய பிரச்சனையும், ஈசாக்கும் ஒரு பெருந்தணிக்காரர் தான். தன் மகன் என்ன தெரியுமா சொல்றாரு, அப்பா நான் சாக போறேன், வயசாயிடுச்சு, கண்ணெல்லாம் இருட்டாயிடுச்சு, இவருக்கு போச்சு, எங்கே போய் வேட்டையாடிட்டு வரணுமா, எங்கே போய், காட்டுக்கு போய் வேட்டையாடி ருசியாக சமைச்சிட்டு வா. எப்போ சாகக்கடையில் இருக்கிற அந்த வயசான தாத்தாவுக்கு வேண்டிய விருப்பம் ஈசா, நல்ல குணம் இருக்குது. பெண்ணை கூட பார்க்காம, ரெபேக்கால கூட பார்க்காம கத்திர தியானம் பண்ணும்படி மாலை வேலைக்கு போனார். ஆனால் வேட்டைக்கறி சாப்பிடணும். என்ன கறி சொல்ல மாட்டீங்களா? வேட்டைக்கறி. ஈசாக்கு ஆசை வேட்டைக்கறி. அதை கேட்டுட்டா ரெபேக்கா, எப்படியோ உன்னை சமைச்சு கொடுத்துட்டா, இவன் தேடி ஈடு பிடிச்சி வேட்டைக்கறிலாம் சமைச்சு வர்றாரு. அதுக்குள்ள ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு. மூத்த பையனை இப்படி ஆசீர்வாதத்தை இளைய பையனே வாங்கிட்டான். இவன் கொண்டாந்த உடனே வாங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஆதி ஆகம 27:40 எப்படி அது ஒரு பிரிவினையை உண்டாக்குது பாருங்க. சாப்பாடு ஏசா தான் இருதயத்தில் சொல்லிக்கிறான், அப்பா சாக போகிற நாள்கள் நெருங்கிடுச்சு. இந்த யாக்கோபை நான் ஒரு கை கவனிச்சுக்குவேன், அவன் வாழ விட மாட்டேன், அவனை சாகடிச்சிருவேன் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டான். சகோதரர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை, இந்த பெரும் சாப்பாடு, ஒரு அற்ப சாப்பாடு, பெரும் தீனி. அருமையானவர்களே, அது பிரிவினையை உண்டாக்குவதை நான் பார்க்கலாம். குடும்பத்திலே இருக்கிற மகிழ்ச்சியை அது கெடுத்து விடுவதை நான் பார்க்கலாம். முதலாவதாக நான் சொன்னேன், வேஷித்தனம் எவ்விதமாக கெடுக்கிறது. இரண்டாவதாக பெருந்தீன் எவ்விதமாக கொடுக்கிறது. மூன்றாவதாக பெருமை, கர்வம். ஆண்டவருடைய வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது இந்த பெருமையும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பாவம். ஆண்டவருடைய வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், நீதிமொழிகளின் புத்தகம் 16:5 மனமேட்டுமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், 1 Peter 5:5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அநேக காரியங்களை குறித்து நமக்கு பெருமை. சில பேருக்கு தங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு பெருமை. சில பேருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் பெருமை. சில பேருக்கு அவங்க வீட்டு குலத்தை குறித்துள்ள பெருமை. சில பேருக்கு அவங்க ஜாதியை குறித்துள்ள ஒரு பெருமை. சில பேருக்கு அவங்க அந்தஸ்துகளை குறித்து ஒரு பெருமை. இப்படி இந்த பெருமையானது நம்ம என்ன பண்ணுகிறது என்றால், எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன் பிரதர். பெருமையினால நம்ம என்ன பண்றோம், ஐ டோன்ட் நீட் காட்ஸ் ஹெல்ப், ஐ டோன்ட் நீட் எனிபடிஸ் ஹெல்ப். பெருமை பார்த்தீங்கன்னா, நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேன் என்று நம்முடைய சுயத்தின் பேரிலேயே இந்த பெருமை நம்மை சார்ந்து கொள்ள செய்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருடைய வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், கலாத்தியர் 6:3 1 Corinthians 8:2 நீங்கள் பார்ப்பீர்களானால், எதையாகியலும் நான் ஒன்றை அறிந்தவன் என்று நீ சொல்லிக் கொள்வையானால், எதையும் நீ அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறியவில்லை. இந்த பெருமைக்கு உதாரணங்களாக ஏராளமான உதாரணங்களை வேதத்தில் வாசிக்கலாம். நேபுகாத்நேச்சார் தான் கட்டின பாபிலோனை குறித்து அவர் பெருமை பாராட்டினார். நான் கட்டின பாபிலோன், நான் என்னுடைய பராக்கிரமத்திற்காக,
என்னுடைய புயபலத்திற்காக இந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே, இந்த பெருமையான வார்த்தை வாயில் இருக்கும் போதே அவர் ராஜ்யபாரத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார். அநேக நேரங்களில் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அல்லவா, எப்போ அது தெரியுது? இந்த நான் என்ற அகம்பாதம். ஒரு சமயத்தில் எங்கள் வீட்டில் என்னுடைய செர்வன் மெய்டு வீடு முன்னாடி கூட்டிகிட்டு இருந்தார். கூட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவள் வந்து என் ஒய்ஃப்ட்டு வந்து சொன்னாப்புல, அம்மா ஒரு பெரிய ஒரு நீட்ட புழு வீட்டில் இருக்குமா, கொஞ்சம் பாருங்கள், அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு. என் ஒய்ஃப் சொன்னாப்புல, ஏ நீட்ட புழுவாக இருந்துச்சுன்னா நீ ஒரு விளக்க மாற்ற வச்சு ஒரு அடி போட வேண்டியது தானே, அதை எதுக்கு என்னிட்ட சொல்லிட்டு வர அப்படின்னு. சரி, என் ஒய்ஃப் மேலேருந்து இறங்கி கீழே வந்தாப்புல, அது என்னடா அது புழு பார்க்கலான்னு, ஏ அந்த புழு மேலே உன் காலை வைடி அப்படின்னாப்புல. அந்த புழு மேலே காலை வச்ச உடனே அந்த புழு என்ன பண்ணிச்சு தெரியுமா, ஓ நான் புழு இல்லையா, நான் யாரு, பாம்பு குட்டின். அது எந்த பாம்பு குட்டி, நாகப்பாம்பு குட்டி. இன்னைக்கு நம்மளை யாராவது கொஞ்சம் சீந்தனாதான், ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, பெருமை, நான் சோன்சோ சோன்சோ, என் ஃபேமிலி சோன்சோ சோன்சோ, நான் சோன்சோ சோன்சோ, நான் உன்னை அழிச்சிருவேன் தெரியுமா, உன்னை அங்கே சொல்லிடுவேன் தெரியுமா, இதெல்லாம் பெருமையினுடைய மேனிஃபெஸ்டேஷன், பெருமையினுடைய அடையாளங்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார். பொதுவாக பெருமைக்காரங்க அடுத்தவனையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தான் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அது பாவம்னு. தாங்க செய்கிறத பாவம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, மற்றவங்க செய்கிற பாவத்தையே தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமைக்கு எதிர்மறை தாழ்மை. இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனா. சிலுவையிலே தாழ்மையினுடைய மொத்த ரூபத்தை நீங்கள் பார்க்கலாம். தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்தினுடைய மகிழ்ச்சி தாழ்மையுள்ளவர்களிடத்தில் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே அசிரிய ராஜாக்களை குறித்து நான் படித்துக் கொண்டிருந்தேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 31 அதிகாரம், நீங்கள் தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் பார்க்கும்படியாக விரும்புகிறேன். அவர்கள் எப்படி பெருமை அவர்களை அழித்தது என்று நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 31 அதிகாரத்திலே 6 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அசிரிய ராஜா 3 வசனத்திலே, லிபனோனில் இருக்கிற அலங்கார கொம்புகளோடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாக இருந்தானாம். எல்லா மரத்துக்கும் மேலே உயரமாக அவன் மரம் வளர்ந்து போயிடுச்சு. அந்த மரத்தில் ஏகப்பட்ட பறவைகள் குருவிகள் கூடெல்லாம் கூடு வைக்கிறது, அவ்வளோ உயரமாகிடுச்சு. கேதுரு மரத்தை காட்டிலும் அது உயரமாக இருந்துச்சான். அந்த மரத்தை எதுவுமே மறைக்கக்கூடாத அளவுக்கு அது உயரமாக போய்விட்டதாம். இந்த உயரத்தினாலே 10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உயரத்தினாலே அதன் இருதயம் மேட்டிமை அடைந்து. சில பேருக்கு தேவன் சில கிருபைகளை கொடுக்குறாரு, சில பேரை தேவன் பயன்படுத்துகிறாரு, சில பேர் தப்புன்னு உயர்ந்துக்கிறாங்க, சில ஆர்கனைசேஷனை கருத்தில் உயர்த்துறாரு, சில காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இந்த அசிரியா ராஜாவும் அப்படி தான், எல்லாத்துக்கும் உயரம், எல்லா மரங்களுக்கும் மேலாக உயர போயிடுச்சு. உயரப்போனதுனால மனமேட்டுமை ஆச்சான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை காட்டிலும் ஒரு பகவானை வைத்து அந்த மரத்தை வெட்டி போட்டு, தண்ணீரின் ஓரமாய் நடப்பட்டிருந்த ஒரு மரம் அவ்வளவு உயரமாக வந்தவு பெருமை கொண்டதினாலே அது வெட்டப்பட்டதாம். 11-14 வசனத்திலே, தண்ணீரின் ஓரமாய் வளர்கிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயர்த்தி வளர்ச்சியினாலே மேட்டுமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தங்கள் நுணுக்கிலே ஓங்க விடாமலும் இருக்கும்படிக்கு, நான் என்ன, அவர்கள் தங்கள் பேரில் நம்பிக்கை வைக்காமல் இருக்கும்படிக்கும் இப்படி செய்தேன். ஜெபம் பண்ணும்போது கூட பெருமை, நான் மற்றவன மாதிரி இல்லை, ஆவிக்குரிய பெருமை, எனக்கு யாரும் ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும், ஐ நோ எவ்ரி திங், யார் எனக்கு சொல்ல வேணாம், யார் எனக்கு கற்றுக் கொடுக்க வேணாம், இதெல்லாம் பெருமையினுடைய அடையாளங்கள், பெருமையினுடைய காரியங்கள். இந்த பெருமையானது அருமையானவர்களே நமக்கு ஒரு பெரிய
தாழ்ச்சியை கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. பெருமையானது நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியை அது அழித்து விடுகிறது. ஆதாமும் ஏவாளை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, தேவ சமூகத்தில் இருந்தாங்க. ஆனால் பிசாசு அங்கே வர்றான், ஏய் நல்லா தான் இருக்கிற, எது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது சொன்னார். இல்லைப்பா, இந்த நடுவில் இருக்கிற வெளிச்சத்தை கூட தான் தொடக்கூடாதுன்ட்டாரு, சாப்பிடக்கூடாது. அது அப்படி இல்லை. நீ அதை சாப்பிட்டீங்கன்னா யார் மாதிரி ஆயிடுவீங்க? தேவர்கள், கடவுளை போல ஆயிடுவீங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கு என்ன ஆசை வந்துருச்சு? கடவுளை போல நம்ம ஆகணும். பெருமை. ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த பெருமையினாலே அவர்கள் கீழே தள்ளப்பட்டதை பார்க்கலாம். நான்காவதாக பொறாமை. பொறாமை என்று சொல்லி சொல்லும்போது அது மாம்சத்திற்குரிய பாவங்களில் ஒன்று பாவமாக கருதப்படுகிறது. அதாவது குருந்து சபையை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, குருந்து சபை அநேக வரங்களினாலே நிரப்பப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்குள்ளே மாம்சத்திற்குரிய கிரியைகள் காணப்படுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே 1 கொரிந்தியர் 3:3 மிகுந்த விசனத்தோடு அவர்களை குறித்து அவர் சொல்கிறார், உங்களுக்கு எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆனாலும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக வளராதபடி நீங்கள் காணப்படுகிறீர்களே. குருந்து சபையிலே 3 விதமான கூட்டத்தார் இருந்தார்கள். 3 விதமான கூட்டத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். முதலாவதாக ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். இரண்டாவதாக மாம்சத்திற்குரிய கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆவிக்குரிய ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதன், அவன் ஆவிக்குரிய காரியங்களை அவனுக்கு புரிந்து கொள்ள மாட்டான், அவைகளெல்லாம் அவனுக்கு பைத்தியமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரியவனோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான், ஒருவனாலும் அவன் நிதானித்து அறியப்பட மாட்டான் என்று சொல்லுகிறார். இதற்கு நடுவில் இருக்கிற மாம்சத்திற்குரியவர்கள், இந்த மாம்சத்திற்குரியவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன? 1 கொரிந்தியர் 3:3 நாம் பார்க்கிறோம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். ஸோ மாம்சத்திற்குரியவர்களிடத்திலே காணப்படுகிறது பொறாமை. ரோமர்களின் நிருபம் 8:8 நீங்கள் பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அதற்கு முந்தின வசனங்களில் 6 சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று அவர் சொல்கிறார். ஆகையால் இந்த பொறாமை என்பது மாம்சத்திற்குரிய ஒரு அடையாளமாக அது கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து போவதற்கும் இந்த பொறாமை ஒரு இடையூறலாக இருப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பேதுர போத்திரன் தன்னுடைய எழுதின 1:3 அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1:3 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகல விதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் புறங்கூறுதலைகளையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலை பொறாமை அதை ஒழித்து விட வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் வளரும்படி தேவ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு இந்த பொறாமையானது ஒரு இடையூறாக இருக்கிறது. நாம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நீங்கள் மோசேயை குறித்து வாசிக்கிறோம், ஆரோனை குறித்து வாசிக்கிறோம், மிரியமை குறித்து வாசிக்கிறோம். இந்த 3 பேரும் மிகவும் முக்கியமானவர்கள். ஆனால் ஒரு நாளிலே மோசேக்கு விரோதமாக இந்த மிரியமும் ஆரோனும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால், பொறாமையினாலே மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் செய்யமாறா, எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரா என்று சொல்லி, அவர் விவாகம் பண்ணின அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தமும் அவர்களை கொண்டும் ஆண்டவர் பேச முடியும் என்று சொல்லி பொறாமையினாலே சில வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். இதை கர்த்தர் கேட்கிறார்,
கேட்ட உடனே அவர்களை மூன்று பேரையும் அழைக்கிறார். கர்த்தருடைய கோபம் மிரியன் மேல் மூண்டது. மிரியம் அவள் குஷ்டரோகியாக மாறிவிட்டாள். உடனே ஆரோன் அவரை பார்த்து மோசையை பார்த்து சொல்கிறார், நாங்கள் மதீனமாக இதை செய்தோம், தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனிதன் அவமானப்பட வேண்டால் அவர்கள் முகத்திலே காரி துப்பம் போகும்போது அவனை அவமானப்படுத்துகிற விதமாக இந்த மிரியம் விதமாக பொறாமையினாலே கர்த்தர் எங்களை கொண்டு, அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் பலவிதமான காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு விதமாக பிரசங்கிக்கிறது, சிலருக்கு பாடுகிறது, சிலருக்கு பற்பல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவர் தாமே கிருபையாய் அவர் கொடுத்த கிருபைகள், அது தகுதியின் அடிப்படையில் அல்ல, கிருபையினாலே கொடுக்கிறார். ஆனால் அந்த கிருபை ஒரு வேளைக்கு கூடுதலாக இன்னொரு நபருக்கு இருக்கும்போது அதற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே ஒழிய அதற்காக அவர் நம்மை காட்டிலும் சிறப்பாக செயல்படுகிறாரே என்று சொல்லி அவர் மேல் பொறாமைப்படக்கூடாது. அதை தான் இவர்கள் செய்தார்கள். அப்பொழுது மிரியம் குஷ்டரோகி ஆனவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழு நாள் அளவும் அவளை பாளையத்திலிருந்து விலக்கி வையுங்கள். அதுதான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குஷ்டரோகமும் அந்த விலக்கி இருக்கும்போது நீங்கள் என்னாகும் 12:15 படித்து பார்ப்பீர்களானால் ஏழு நாள் அளவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயணம் செய்யாமல் இருந்தார்கள். ஆகையால் அவருடைய முன்னேற்றம் ஏழு நாள் அளவுக்கும் தடைப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பொறாமை குறித்து வேதத்திலே ஏராளமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமையானது அது நீதிமொழிகளின் புத்தகம் 27:4 நீங்கள் பார்க்கும்போது ஏராளமான வசனங்கள் உண்டு. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பொறாமை என்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமையோ அது ஒரு எலும்பு உருக்கி என்று சொல்கிறார். அது நம்முடைய சரீரத்தை அதை அழித்துவிடும், நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அருமையானவர்களே, பொறாமை என்பது அடுத்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும்போது, அடுத்தவர்களை தேவன் உயர்த்தும் போது நாம் பொறாமைப்படுகிறோம். நாம் ஏற்கனவே கேட்டவண்ணமாக அது மாம்சத்திற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது தேவன் அப்படிப்பட்டவர்கள் மேல் பிரியப்பட மாட்டார். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது அசம் பண்ணுகிறது. நம்முடைய சரீரத்தையும் ஜெலசி இஸ் ராட்டன்னஸ் டு த போன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலும்பை உருக்கி விடுமாம். ஆகையால் நாம் மற்றவர்கள் மேல் பொறாமைப்படக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் அடிக்கடி நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், தாவீது சவுல். கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறார். வீழ்த்தின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாரும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அவன் 40 அளவும் சவாலிட்டு கொண்டிருக்கிறான். காலையிலும் மாலையிலும் உங்களை ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் சண்டை போடட்டும், நான் அவனை மேற்கொண்டால் நீங்கள் என்னிடத்திலே அடிமையாக வேண்டும், நீங்கள் என்னை மேற்கொண்டால் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு. இப்படி சவாலை ஒருவரும் சந்திக்க முடியவில்லை. தாவீது ஒரு சுட்டி ஒரு இளைஞன், ஆனால் தேவனுக்கு பயப்பட்டவன், தேவனோடு இருந்தவன். அவன் ஒரே கவன்காலிலே ஒரே கல்லினாலே இந்த கோலியாத்தை வீழ்த்தி விடுகிறான். அப்பொழுது ஸ்திரீகள் எல்லாம் பரவசம் அடைந்து விட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் பரவசம் அடைந்து சவலை நோக்கி ஆர்ப்பரித்து வெற்றியினால் மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் என்று ஆடி பாடி தாவீதை நோக்கி வரவில்லை, அவர்கள் சவுலை நோக்கி வந்து என்ன சொல்கிறார்கள், சவுல் கொன்றது 1000. 1 Samuel 18:18 8-10 நீங்கள் பார்க்கலாம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000. உடனே சவுலுக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன கஷ்டம், எனக்கு 1000 தான் கொடுத்தார்கள், தாவீதுக்கோ 10,000 கொடுக்கிறார்கள். They gave me only 1000. அவனுக்கு போய் 10,000 கொடுத்துட்டாங்க. சின்ன பையன், நேத்து வந்த பையன், அவனுக்கு போய் 10,000 கொடுத்துட்டாங்களே என்று அவன் அன்று முதல் தாவீதை காய்மரமாக பார்க்க ஆரம்பித்தான், ஒரு போட்டியாளாக பார்க்க ஆரம்பித்தான், ஒரு விரோதியாக பார்க்க ஆரம்பித்தான்.
அவனை ஈட்டியோட ஈட்டியாக அடித்து அவனை கொல்ல முயற்சி செய்கிறான். பொறாமை என்னெல்லாம் செய்யுது பாருங்க. அவனை கொல்ல எத்தனைக்கிறான். அவர் ஒரு ஒரு வேட்டையாடி செல்கிற ஒரு ஒரு இதை போல காடையை போல இவனை வேட்டையாடி திரிகிறான், சுற்றி சுற்றி வருகிறான். பொறாமையோ அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? நம்மோட நம்ம அளவுக்கு வரக்கூடிய வரைக்கும் ஓகே என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு நபர் நம்மை காட்டிலும் உயரும் போது அவரை அடக்க முயற்சி செய்கிறான், தாவிதை ஒடுக்க அவன் முயற்சி செய்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொறாமைக்கு இடம் இருக்கிறதா? 1 Corinthians 13:4 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அன்புக்கு பொறாமை பொறாமை இல்லையா? அன்பு பொறாமைப்படாது, மற்றவர்கள் மேல் அநியாயத்திலே அது சந்தோஷப்படாதாம், சத்தியத்திலே சந்தோஷப்படும். அருமையானவர்களே, நன்றாக வரட்டும், நன்றாக முன்னுக்கு வரட்டும் என்றுதான் அது சொல்லுமே தவிர, ஆனால் அவனை அழித்து விட வேண்டும், அவனை அடக்கி விட வேண்டும், நமக்கு மேல் அவன் வளர விடக்கூடாது என்று சொல்லி சகோதர சகோதரிகளை கூட இன்றைக்கு பொறாமை இருப்பதை பார்க்கலாம். ஒருவேளை ஒரு சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே உடன்பிறப்புகளுக்குள்ளே ஒரு நபர் நன்றாக உயர்வாக இருக்கும் போது அந்த நபருடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கும் போது இன்னொரு நபர் அதை குறித்து மகிழ்வதற்கு பதிலாக பொறாமை கொள்வது இன்றைக்கு நம்முடைய வாழ்வினுடைய சாதாரணமான காரியமாக இருக்கிறது. அது தேவனுக்கு பிடிக்காது, அது உங்களுடைய மகிழ்ச்சியை கொன்றுவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தினுடைய அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சமயத்தில் ஒரு கிரேக்க நாட்டிலே ஒரு பெரிய ஒரு ஆத்லெட், ஒரு சிறந்த ஓட்டப்பந்தயக்காரன், அவன் நன்றாக ஓடி ஒரு பெரிய கேடகத்தையே அவன் ஜெயித்து கொண்டு வந்தானான். அவனோடு கூட போட்டியாக இருக்கிற ஒரு மனிதன், எல்லாரும் அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டு அவனை ஆடுகிறார்கள், தேசமே அவனை குறித்து பெருமையாக பேசும்போது அவனுக்கு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு நபர் அவனை பார்த்து பொறாமைப்படுகிறான். இன்னைக்கு படிப்பிலே கூட சில பேர் பொறாமைப்படுவார்கள், ஏன் நான் என்ன அவன் என்ன காட்டிலும் பெரியவளா, என்ன காட்டிலும் அவன் பெரியவளா, நான் அவனோட நல்லா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன், இப்படிப்பட்ட பொறாமைகளிலே கடைசியாக அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்று சிலையை உருவாக்கி வைத்தார்களா. சிலவனுக்கு மேல் பொறாமை இவனுக்கு அதிகமாக இருந்தபடியால் இவன் என்ன செய்வானாம், அவனுடைய எதிராளி ராத்திரி போய் மிட் நைட்ல யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உளியை வைத்து அந்த சிலையினுடைய அஸ்திபாரத்தை உடைத்து கொண்டே இருந்தானாம். யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து விட்டு ஒரு நாளிலே விழுகிற ஸ்டேஜில் இருக்கும்போது அவன் உடைத்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அந்த சிலை முழுவதுமாக அவன் பேரிலே வந்து விழுந்ததான். எனக்கு அருமையானவர்களே, பொறாமையும் போது நாமும் அழிந்து விடுவோம் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். எதற்காக பொறாமைப்பட்டார்கள் தெரியுமா? யோசேப்பு ஒரு நாளிலே ஒரு சொப்பனம் கண்டானாம். என்ன சொப்பனம்? எல்லாரும் அருக வயலிலே அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அறுத்த அறிக்கைகளை கட்டி கொண்டிருக்கிற வேளையில் இவருடைய அறிக்கட்டு மாத்திரம் உயரம் நிமிர்ந்து நிற்கிறது. மற்ற எல்லாருடைய அறிக்கட்டுகளும் இவனை பார்த்து வணங்கி நிற்கிறது. இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் பேரிலே அதிகாரம் செலுத்தப் போகிறாயா, நீங்கள் எங்களை ஆளப்போகிறாயா என்று அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் அந்த சொப்பனத்தின் நிமித்தம் பொறாமைப்பட்டார்கள். இன்னொரு ஒரு சொப்பனம் காண்கிறான். அது என்ன சொப்பனமாம்? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்கி நின்றது. அப்பொழுது அவருடைய தகப்பனார் அவனை பார்த்து சொல்லுகிறார், என்னடா சொப்பனம் பார்த்த, நானும் உன் அம்மாவும் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் உன்னை வணங்கி நிற்போம் என்று நீ சொப்பனம் பார்க்கிறாயே, இது என்ன சொப்பனம் என்று அவங்க அப்பா கேட்கிறார். இதன் நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் இன்னும் அதிகமாக அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமை எந்த அளவுக்கு போகிறது என்றால், யோசேப்பு சகோதரர்களை விசாரித்து வரும்படியாக தகப்பனால் அனுப்பப்பட்ட போது இவன் எங்கிருந்தெல்லாம் தேடி கண்டுபிடித்து கடைசியாக அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இடத்தை கண்டுபிடித்த உடனே சகோதரர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், இதோ சொப்பனக்காரன் வருகிறான்,
இவனை கொன்று விடுவோம். பொறாமை அழிவுக்கு நேராக எழுத்து செல்கிறது. Let us finish him off. சொப்படமெல்லாம் எப்படி நடக்குது பார்க்கலாம். ரூபன் அதற்குள்ளே வருகிறார். வேணாம்ப்பா, ஒரு பெரிய குடி கிடக்குது, இந்த குடியில தூக்கி போட்டுருவோம். அப்பாட்ட போய் சொல்லிடுவோம், இந்த சட்டையில காட்டு மிருகங்கள் சொல்லலாம். அந்த சமயத்தில் இஸ்மவேலர் வருகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பிடதான் மனசு. சகோதரனை அவர்கள் விற்று போடுகிறார்கள் 20 வெள்ளிக்காசுக்கு. இதை குறித்து சொல்லும் போது பிலாத்து புரிந்து கொண்டான். ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அடியும் அடியும் என்று இயேசுவை ஒப்பு கொடுக்கும் போது பிலாத்து சொல்லுகிறான் மத்தேயு 27:17, பொறாமையினாலே இயேசுவை இவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. அவரத்துல ஒரு தப்பும் இல்லைங்க, அவர் நல்லதே செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கணும். நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், பொறாமை அவ்வளவு ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு மாம்சீக எடுத்த பாவம். நீங்கள் தயவுசெய்து உங்களுக்குள்ளே பொறாமை இருக்கிறதா? யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு, அங்கே இயேசுவை அவன் 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறான் யூதாஸ் இஸ்காரியோத்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறாமை ஒரு மகிழ்ச்சியை கொள்ளக்கூடிய மகா பெரிய பாவம் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். கடைசியாக யோசேப்பை விற்றார்கள். விற்று தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே தகப்பன் சொல்லுகிறான், என்னுடைய நேச பையன், நான் அருமையாக விரும்புகிற பையனை காட்டு மிருகங்கள் அழித்து விட்டதே, அதை சாகடித்து விட்டதே என்று தன்னுடைய பையனுக்காக அவன் புலம்புகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதியாகமம் புஸ்தகத்திலே 37 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 34 வாசிக்கும் போது, அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இருட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். பாருங்கள், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாக அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். பொறாமையானது குடும்பத்திலே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இன்மையை கொண்டு வருகிறது நீங்கள் பார்க்கலாம். பொறாமையிலே சண்டைகள், பொறாமையினாலே விரோதங்கள், பொறாமையினாலே பகைகள், பொறாமையினாலே கொலைகள், பொறாமையினாலே என்னது சூனியங்கள், பொறாமையினாலே மாந்திரிகங்கள், பொறாமையினாலே அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற விருப்பங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பொறாமை நமக்கு இருக்கிறதா? இந்த இளைஞர்கள் தன்னுடைய தகப்பனுக்கு அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டு வருவதை காட்டிலும் தகப்பனுக்கு அவர்கள் துக்கத்தை கொண்டு வருகிற இளைஞர்களாக இருந்தார்கள். சாலமோன் ஞானி என்ன சொல்கிறான் பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 10:1 நீங்கள் பார்க்கும் போது சாலமோன் சொல்கிறார், ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். A wise son rejoices at his father. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடப்புத்திரனோ தன் தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். எனக்கு அருமையான இளைஞர்களே, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நாம் தகப்பனுக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? சஞ்சலத்தையும் வியாகுலத்தையும் உண்டு பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நன்றாக யோசித்து பார்ப்போம். இன்னும் கூட சாலமோன் ஞானி என்ன சொல்கிறார், நீதிமொழிகள் 15:20 நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்கிறார், ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்பா உனக்கு என்ன வேணும், அம்மா உங்களுக்கு என்ன வேணும், நீங்க சொல்றபடி செய்வேன், நீங்க சொல்றபடி நடப்பேன். அப்ப அந்த தகப்பனுடைய உள்ளமும் தாயினுடைய உள்ளமும் எவ்வளவாய் மகிழும். ஆனால் அதற்கு பதிலாக முரட்டாட்டத்தனங்களும் மூர்க்கங்களும் எவ்வளவாய் அந்த தாயை வேதனைப்படுத்தும். மதியற்றவனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். இளைஞர்களுக்கு பார்த்து நான் பேசுகிறேன், நீங்கள் யோசேப்பினுடைய சகோதரர்களைப் போல இராதபடி யோசேப்பை போல கீழ்ப்படிவீர்களே ஆனால் குடும்பத்திலே மகிழ்ச்சி வரும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 23:24
நீங்கள் படித்து பார்ப்பீர்களே. ஆனால் அங்கே சாலமோன் ஞானி என்ன சொல்கிறார் பாருங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 23:24-25, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். சாதாரண களி கூறுதல் அல்ல, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். என்ன சொல்கிறார் பாருங்கள், ஞானம் உள்ள பிள்ளையை பெற்றவள் அவனால் மகிழ்வாள். யோசேப்பு அவனுடைய தகப்பனார் யாக்கோபு பார்த்தபோது அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னபோது மகிழ்ச்சிக்கு அளவில்லை, அவனுடைய உயிர் மறுபடியும் அவனுக்கு வந்தது. என் மகனை போய் நான் பார்ப்பேன், என் மகனை நான் சந்திப்பேன். இந்த வயதான காலத்திலே அவன் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். பொறாமையோ எலும்பு உருக்கி, பொறாமை குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கொடுத்து. ஐந்தாவதாக சோம்பேறித்தனம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சோம்பேறித்தனம் என்பது அவ்வளோ பெரிய பாவமா பிரதர்? சோம்பேறித்தனம் என்றால் என்ன? இன்றைக்கு இருக்கிற கல்ச்சர், இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய சமுதாய கலாச்சாரம் என்ன தெரியுமா? வேலை செய்யக்கூடாது, காசு கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம். அரசாங்கம் பணத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும் வேண்டும், நான் என்ன செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன சொல்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:7, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். The laborer is worth of his wages. இப்ப வேலை இல்லைனா உனக்கு கூலி கிடையாது. நீ வேலை செய்யாம சோம்பேறி ஆயிருந்தா உனக்கு கூலி கொடுக்க மாட்டோம். இது ஆண்டவருடைய வார்த்தை. லூக்கா 10:7 நீங்கள் பார்க்கும்போது வேலையால் கூலிக்கு பாத்திரன். அப்படியானால் யாருக்கு கூலி கொடுக்கப்படும்? வேலை செய்யறவனுக்கு தான். வேலையே செய்யாம பரலோகத்தில் போனா கூட கூலி கிடைக்க நினைச்சீங்கன்னா ஒரு கூலியும் கிடைக்காது, ஒரு ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவருக்காக ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இந்த பூமியில சோம்பேறியாவே உட்கார்ந்து இடத்துல சீட்டையே தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு ஒரு ரிவார்டு கூட கிடைக்காது, ஒரு பாராட்டு கூட இருக்காது. இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன், ஒரு சோம்பேறி மனுஷனை குறித்து ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்கும் ஒருத்தனுக்கு ஒரு தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு ரெண்டு தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு அஞ்சு தாளந்து கொடுக்குறாரு. ஒரு தாளந்து வாங்க அஞ்சு ரெண்டு தாளந்து வாங்கினவன் நாலா ரெண்டா போட்டு நாலாக்கிட்டார், அஞ்சு தாளந்து வாங்கினவர் கூட ஒரு அஞ்சாக்கி பத்தாக்கிட்டார். இந்த ஒரு தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? குழியை தோண்டி புதைத்து அதை மூடி வச்சிடுறாரு. எதுக்காக மூடுறாரு? எதுக்காக மூடுறாரு? மற்றவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, அதை மல்டிப்ளை பண்ணுறாங்க, ஆனால் இவரை மாத்திரம் என்ன பண்ணுறாரு? பயந்து போயினாராம். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சோம்பலும் உள்ள ஒரு ஊழியக்காரன். மற்ற 25 ஆண்டவர் அவனை பார்த்து கடுமையாக அவனை பார்த்து சொல்லுகிறார். மற்ற 25 நீங்கள் பார்ப்பீர்களானால், 26 பாருங்கள், மற்ற எழுதின சுவிசேஷம் 25:26 அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக பொல்லாதவன், சோம்பல், ஊழியக்காரன், இவனை எங்க கொண்டு போய் போடணும்? ஆண்டவர் சொல்கிறார் 30 பிரயோஜனமற்ற, பொல்லாதவன்றாரு, ஊழிய சோம்பல்காரன்றாரு, யூஸ்லெஸ், பிரயோஜனமற்றவன். எப்படிப்பட்டதான அடமானங்கள் எல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை அடமானமும் சோம்பல்காரனுக்கு கொடுக்கிறாரு, பிரயோஜனமற்றவன். 30 இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டா? நம்ம எல்லாருக்கும் மினிமம் ஒரு தாளந்தாவது உண்டுங்க, எனக்கு தாளந்தே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காதீங்க. பவுல் சொல்றார் தீமோத்தையை பார்த்து, நான் உனக்கு தைகளை வச்சு உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் மேல அசதியாகிறாது. டோன்ட் பி ஸ்லாக், எழுப்பு, பயன்படுத்து, அஞ்ச பத்தாக்கு, ரெண்ட நாளாக்கு, உட்கார்ந்துட்டு இருக்காத. உன்னை பார்த்து தண்டம் சொல்லுவார் ஆண்டவர். பிரயோஜனமற்றவன், சோம்பல், பொல்லாதவன், தூக்கி இருளில் பால் கடிப்புள்ள இடத்துல போடு. அருமையானவர்களே, சோம்பல்காரர்களை ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. தெசலோனிக்கே சபையில் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை விக்கிரகங்களிலிருந்தும் மற்ற காரியங்களிலும் விட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இன்னொரு ஒரு காரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால் சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு 2 புஸ்தகம் 3 அவர் சொல்லுகிறார். தன்னையே ஒரு உதாரணமாக அங்கே அவர் காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களிடத்திலே 3 நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால்,
அவர் சொல்கிறார் எட்டாம் வசனத்தில், ஒரு இடத்துல இலவசமாக சாப்பிடல, இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். காலையில் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறோம், சாயங்காலம் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோம், ராத்திரியில் கூட மெய்கிறோம், வேலை செய்கிறோம், ஆண்டவருக்காகவும் வேலை செய்கிறோம், உலக பிரகாரமாகவும் வேலை செய்கிறோம். சும்மா சோம்பேறியின் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர். நான் பார்க்க போகிறோம் இப்போ, அவர் சோம்பேறியான மக்கள் அல்ல, ஆண்டவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர் தான். இங்கே பவுல் சொல்கிறார், நாங்கள் வேலை செய்தோம், வேலை செய்தாங்க சாப்பிட்டோம், உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டுன்னு உட்காந்து வெறும் தண்டத்துக்கு நான் சாப்பிட்டு போல சொல்லிட்டு, உங்கள் மேல் பாரத்தை விற்பதற்காக இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தாதபடி, அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படியாக, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்படியாக நான் இப்படி செய்தேன். சாப்பாடு எனக்கு போடணும், நீ என்னை தாங்கணும் சொன்னா அது எனக்கு லீகல் ரைட் இருக்கு. ஏன், நான் ஊழியம் செய்யறேன், ஆண்டவர் சேவை செய்யறேன், லீகலா பார்த்து நீங்க என்ன தாங்கணும்னா நீங்க தாங்கிதான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்படிக்கு, உங்க வீட்டில் சும்மா சாப்பாடு நான் சாப்பிட விரும்பல, நானே வேலை செய்து சாப்பிடுறேன். அதை பார்த்தாவது நீங்க ஒரு முன்மாதிரியை பார்த்தாவது நீங்களும் வேலை செய்து சாப்பிடணும், சோம்பேறியா சாப்பிடக்கூடாது. எனக்கு நிறைய இளைஞர்களை தெரியும், திருமணமானவர்களை தெரியும், திடீர்னு நினைச்சா கட்டடிச்சிருவாங்க வேலைக்கு. அநேக மனைவிமார்கள், அநேக புருஷன்மார்கள் ஒருவரை குறித்து ஒருவர் இடத்துல சொல்லுவாங்க, பாருங்க இப்படி காசே இல்லை, கஷ்டப்படுறோம், நினைச்சா வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, நினைச்சா இந்த அம்மா வேலைக்கு போக மாட்டேங்குது, ஒரு பொருளை இங்கே இருக்கிற பொருளை அங்கே தூக்கி வைக்க மாட்டாரு, குடும்ப வேலையில் ஈடுபடாது இந்த அம்மா, நான் எதையும் செஞ்சு வச்சா உட்காந்து சாப்பிட்டுட்டு போய் செஞ்சு வச்சா சாப்பிட்டுட்டு போகும். ஒன்றாம் நம்பர் ஷோம்பேரி. அருமையானவர்களே, குடும்பத்தில் ஈடுபடாத கணவன்மார்கள், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாத மனைவிமார்கள், வேலைகளிலே சோம்பேறிகளாக வேலைக்கே வராமல் ஃபால்ஸ் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுறவங்க, 10:30 வேலைக்கு வரணும்னா 12:30 வந்து 10:30 மாதிரி கையெழுத்து போடுறவங்க, இவர்களெல்லாம் சோம்பேறிகள், தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். தெசலோனிக்க சபையிலே அவ்விதமான ஒரு கூட்டத்தார் இருந்தனராம். பவலப்போத்தலன் அப்படிப்பட்டதான சோம்பேறிகளை பார்த்து, உங்களுக்கு மாதிரியா நான் இருந்தேன். 10வது வசனத்தில் சொல்றாரு, 1 தெசலோனிக்கர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது கட்டளையிடவில்லையா? உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். ஒரு வேலை செய்யறதில்ல, சும்மா சுத்திக்கிட்டே அலைய வேண்டியது. ஐடில் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். சோம்பேறித்தனமா வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது பிசாசுடைய தொழிற்சாலை உங்க வீட்டில் ஓடும். உங்க இருதயத்தில் பிசாசுடைய தொழிற்சாலை நல்லதா ப்ரொடியூஸ் பண்ணும், எல்லா கெட்டதையும் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இளம் விதவைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 5:12-13 சொல்றாரு, அவங்க வீடு விடா ஏறி சோம்பேறித்தனமா மற்றவங்களை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் சொல்றார், வீடு வீடாய் திரிய பழகுவார்கள், அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் மாறுவார்கள். சோம்பல்காரன் என்ன பண்ணுவான், தேவையெல்லாம் வீடு வீடா ஏறி வீண் கதை, பொருளை பேசுறது, அடுத்தவன் குடும்பம், அடுத்தவன் பிள்ளைகள், அடுத்தவன் கணவன், இவங்களை பத்தி பேசி கடுபத்தில் சண்டை, சோம்பேறித்தனம். அருமையானவர்களே, சோம்பேறியே கொஞ்சம் போய் எலும்பு இடத்துல போய் என்ன சுறுசுறுப்பை கத்துக்கோ. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சொல்றாரு உலகத்தில் இருக்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 9:4 அவர் சொல்லுகிறார், நான் வேலை செய்ய வேண்டும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சமான வசனம் என்னன்னாக்கா, ஐ மஸ்ட் ஒர்க், இட்ஸ் நாட் ஐ ஷுட் ஒர்க், ஐ மே ஒர்க். நான் வேலை செய்யலாம், தேவகுமாரன்க தேவனுடைய குமாரன், சர்வ வல்லமே, இப்படி நீட்டா பிசாசு ஓடலாம், ஒருத்தனும் இல்லை, தூரத்திலே மரிச்சவனை உயிரோடு வார்த்தையினால எழுப்புறாரு, 4 நாள் ஆள ஆள உயிரோடு எழுப்புறாரு, அவ்வளவு வல்லமும் இல்லை தேவன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 9:4 அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்கிறார், பகற்காலம் இருக்க மட்டும் என் அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும். ஏன் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
I must do the works of my father. I must work. Naan vele cheyavendum. Naan. Appra enna solraaru? Yovan 17 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனத்துல மரிப்பதற்குரிய நேரம் வந்தபோது சொல்றார் என்ன சொல்றார் பிதா எனக்கு செய்ய வேண்டும் என்று கொடுத்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் ஒரு கை கொடுத்து தயத்துவமா இயேசு கிறிஸ்துவுக்கு நாம பாராட்டுதலை தெரிவிக்கும்படியாக I finished the work the father has given to my hand எனக்கு பிதா கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன் எவ்வளவு சுறுசுறுப்பா அந்த குறுகிய காலகட்டத்தில் தேவன் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் செம்மையா நாம எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே பர்சனாக போகல எபேசியருக்கு நிருபம் 5 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனத்தை வரை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுப்பு அப்பொழுது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பாராம் ஞானமற்றவர்களைப் போல நடவாதபடி ஞானமுள்ளவர்களாய் நடந்து காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்களை என்னும் அறிவை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக Every day is an important day. Every day we must work. Either work for the work that is given to us or the work we have to do the work for God. Summa shombeeri thalama inda naalai naan kalithen endra alla. Oraaluga suseyistha sonna naan vela seiya vendum. Naan vela seiya Yesu kittu solugirar enakku neemitha velai naan mudithen. Apostolaya Paul நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த பிலிப்பியர்கள் நிருபத்திலே சிறையில் தான் எழுதினார் கிட்டத்தட்ட எல்லா நியூ டெஸ்டமெண்ட் எபிசல்ஸும் அவர் சிறையிலிருந்து எழுதின நிருபங்கள் தான் நல்லா யோசித்து பாருங்க சிறை வாசகம்ன்றது அவ்வளோ இன்பமாக இருக்குமா கிடையாது வசதி குறைவு கஷ்டம் முறுமுறுக்கணும்னா முறுமுறுத்திட்டே இருக்கலாம் வருத்தம் அந்த சூழ்நிலையில் சோம்பேறித்தனமாக தூங்கி தூங்கி அவர் எந்திரிக்கலை அப்பா கால் வலிக்குது கை வலிக்குது அடிச்சானே உதச்சானம்மா இன்னும் அது காயம் ஆறலையாப்பா என்னப்பா பண்றது அப்படி இராமல் அவர் பாட்டுக்கு எழுதுறாரு இதுல என் சொந்த கைப்பட எழுதினாங்க இதாங்க இதாங்க அத்தாட்சி நான் எழுதினேன் அப்படின்றது இதான் அத்தாட்சி யாரோ ஒருத்தர் டிக்டேட் வச்சு பண்ணல திஸ் ஐ ஹவ் ரிட்டன் வித் மை ஓன் ஹேண்ட்ஸ் என் சொந்த கை இவைகளை எழுதிட்டு சிறையிலே இருந்து கொண்டு நிருபங்களாக எழுதின பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்னுடைய சுவாசத்தை காத்துக்கொண்டேன் எனக்கு கொடுத்த வேலையை நான் முடித்து விட்டேன் எனக்கு கிரீடமாயிற்று எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் சோம்பேறிகளாக இருப்பது நம்முடைய சந்தோஷத்தை குன்றப்பண்ணும் தாவீதை குறித்து சாதகமான காரியங்களை நிக காரியங்களை உங்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தேன் சுறுசுறுப்பான இளைஞராக இருக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார் எல்லாரும் யுத்தத்துக்கு போகிற வேலை வந்துச்சு அப்போ ராஜா சுறுசுறுப்பாக யுத்தக்களத்தில் நிற்க வேண்டிய ராஜா மத்திய நேரத்தில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11 அதிகாரம் 4 வசனத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம் 2 சாமுவேல் 11 அதிகாரம் 4 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலத்திலே தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டார் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து எல்லாரும் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கூட்ட மக்கள் பிளஸ்ஸோக்காய் ஜெபிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு சகோதரிகள் கொஞ்சம் பேர் பிளஸ்ஸோவை ஆண்டவரே ஆத்மாக்களை போட்டு பேசும் ஜெபம் பண்றாங்க ஒரு சிலர் சோம்பேறியா இருக்காங்க ஒரு சிலர் வசனத்தை கேட்கவாம ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படி தாவீது ரூம்ல படுத்து நித்து அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு அங்கே ஒரு பலகடியில நிச்சய விட்டு எந்திருக்கிறாரு உப்பருகையில உலாத்தி கொண்டு இருக்கும் போது ஒரு ஸ்திரியை பார்க்கிறார் அதை குறித்து நான் உங்களிடத்தில் பேச விரும்பவில்லை பிற்பாடு நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு விபச்சாரக்காரனாக மாறுகிறார் ஒரு பையனாக மாறுகிறார் ஒரு கொலைபாதகனாக மாறுகிறார் சோம்பேறித்தனம் எவ்வளவு பெரிய பாவத்திற்குள்ளாக அது நடத்தும் பிற்பாடு அந்த பாவத்தை மூட முயலுகிறார்
பாவத்தை யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக உரியாவினுடைய கையிலேயே அவனுடைய மனைவியினுடைய கையிலேயே நிருபங்களை கொடுத்து அனுப்புகிறார். அவனை யுத்த காலத்திற்கு போக வேண்டாம், நீ உன மனைவியோடு கூட இரு, சந்தோஷமாக இரு என்று அவனை தவறாக தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார். ஒரு பாவம் சோம்பேறித்தனம் பல பாவங்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விடும். சோம்பேறியே, நீ எந்த மட்டும் தூங்கி கொண்டிருப்பாய்? சோம்பேறியே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோம்பேறித்தனத்திற்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். கொல்லக்கூடிய பாவங்களிலே கொடுமையான பாவம் சோம்பேறித்தனம். இளைஞர்களே, பெரியவர்களே, தயவு செய்து சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காதிருங்கள். என்ன நடந்தது தெரியுமா? சங்கீத புத்தகத்தில் அவர் எழுதும் போது இந்த பாவம் அவரை போட்டு உள்ளிக்க எடுத்தது, இந்த பாவம் அவளை அலசடிப்படுத்துகிறது. 32 சங்கீதத்திலே நீங்கள் பாருங்கள், அவர் எப்படியெல்லாம் குமருகிறார், எப்படியெல்லாம் கதறுகிறார். 32 சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை நீங்கள் பார்க்கும்போது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், சங்கீதம் 32, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. கதறிக்கொண்டே இருக்கிறேன், அடக்கி வச்சு என்னுடைய கதறல் பெருசா இருக்குது. எவ்ரிடே இஸ் லாமெண்டிங் அண்ட் ஐ எம் கிரைங் இரவும் பகலும். உம்முடைய கை என் மேல் பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போய்விட்டது. வறட்சி ஆயிட்டேன், நோ லாங்கர் ஐ எம் செழிப்பான ஆள் இல்லை, எல்லாம் காஞ்சி கருவாடாயிட்டேன், வறட்சி ஆயிட்டேன். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களே கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றார். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அருமையானவர்களே, சங்கீத புத்தகம் 51 சங்கீதத்திலே விரிவான ஒரு ஜபத்தை அவன் அறிக்கையிடுகிறான். அந்த ஜபத்தில் அவன் சொல்லுகிறான், அவனுடைய பாவம் மனசாட்சி உடையவனாய். 51 சங்கீதம் 3 வசனத்திலே என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. மை சின் இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் மீ. பாவம் மனசாட்சி உடையவனாக அது மாறிவிட்டது. இசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி எறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையில் வெண்மையாவேன். 51:12 அவன் சொல்லுகிறான், உமது ரட்சணியத்தின் சந்தோஷம் போய்விட்டது போல இருக்குது. ஐ ஃபீல் தட் ஐ ஹவ் லாஸ்ட் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். அதை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இட் இஸ் அ பிளாக் மார்க் இன் த ஹிஸ்டரி ஆஃப் டேவிட். சத்துருக்கள் தூஷிப்பதற்கு நீ காரணமாகிவிட்டாயே. இதை குறித்து சத்துருக்கள் உன்னை குறித்து தூஷிப்பதற்கு நீ உடைய இடம் கொடுத்து விட்டாயே என்று ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். சோம்பேறித்தனம், பொறாமை 4வது, 5வதாக சோம்பேறித்தனம், 6வதாக கொடுமையான பாவங்கள். சீக்கிரத்திலே 5 நிமிஷத்திலே முடித்து விடுவேன் என்று நம்புகிறேன். கோபம், இதை குறித்து நான் மாசக்கணக்கில் பேசினாலும் பேசுவேன், ஆனால் எனக்கு 5 நிமிஷத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். கோபம், கொலோசியர் கோபம் என்பது பழைய மனுஷனுடைய அடையாளங்களில் ஒன்று. கொலோசியருக்கு எழுதின ரூபம் 3:7-8, 9 சீக்கிரமா பார்ப்போமா. கொலோசியர் 3:7-8 பாருங்கள். நீங்களும் முற்காலத்திலே இவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள், இப்பொழுதோ 8 கோபம் மூர்க்கம் பொறாமை வாயில் பிறக்கலாகாத தூஷணம் இதெல்லாம் கோபத்தோடு சேர்ந்து வரும், இவைகளை விட்டு விடுங்கள். கோபம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். கோவப்படும் போது உங்கள் பிளட் ப்ரெஷர்லாம் அப்படியே போயிடும். எங்கேயோ கோவப்படுற மூஞ்ச பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டு 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 இருக்கும். அந்த பல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்புலாம் அப்படியே சிரிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் அப்படி கோவம் வரும்.
முற்கோபம், ஷார்ட் டெம்பர், சின்னது சொல்லிட்டா போல டுக்குன்னு உடனே கோபம் வரும் சில பேருக்கு. அது அவங்களுக்கு பேர் என்ன கோபம் அவங்களுக்கு பேர். நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், ஆண்டவர் உங்க மேல அப்படி கோபப்பட்டாரு, நீங்க எங்க போவீங்க? கோபம் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட், கோபம் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டெவில். ஏன் பிரதர் ஆண்டவர் கோபம் இல்லையா? தேவனுடைய ஆலயத்தை அவன் கல்லர் கோகையை ஆக்கணும் போல சும்மாவை விடுவாரு, கைத்தினால அடிச்சுதான் விரட்டுவாரு. பிளீஸ் லீவ் திஸ் பிளேஸ் நான் சொல்லுவாரு. அவருடைய ஆலயம் பரிசுத்தமானது, அதை பார்த்து பிளீஸ் சொல்லுவார. நரகத்துக்கு தள்ளும் போது கோபத்தினால தள்ளுறாரு, அன்பினால தள்ளுறாரு. நீங்க ஒண்ணுமில்லாத குப்பைக்கெல்லாம் கோபப்படுறீங்களேங்க. சாப்பாடு இல்லைன்னா தட்டு பறக்குது கோபம், எதையாவது ஒன்று சொன்னா கேட்கலன்னா உடனே கோபம், ஒரு கார்கார உங்க பக்கத்து காரில் வந்து நின்றுட்டான கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம். கோபம் நிஷ்டூரம் உள்ளது, மூடரின் இருதயத்தில் கோபம் குடிகொள்ளுமா. சில பேருடைய இருதயத்தில் கோபம் அப்படியே வரும். கோபம் உங்களுடைய சாட்சியை இழக்க பண்ணும். ரொம்ப நல்ல டீச்சர் தான், ஆனா கோபம் வந்துருச்சுன்னா அந்த அம்மா பிசாஸ். இது என்ன, இது ரொம்ப சாட்சியாது. யாராவது உங்களை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுருவாங்களா? உங்க நல்லவன் சொல்றாங்க ஒரு வார்த்தையில, அடுத்து என்ன சொல்றாங்களா? கோபம் வந்துட்டா இது சொல்ல மாட்டீங்களா? பிசாசு சொல்றது கூட மேல பேருக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? கோபக்காரியோடோ கோபக்காரனோடோ ஒரு பெரிய பங்களால இருக்கிறத காட்டிலும் நிறைய சகோதரிகள் கோபக்காரின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? கோப காரன் சொல்ல மாட்டாங்க. கோபக்காரனோடோ கோபக்காரியோடோ ஒரு பெரிய பங்களால இருக்கிறத காட்டிலும் வரும் வனாந்தரத்துல ஒரு மூளையில இருக்கிறது என்னது? நல்லது. நான் சொல்லலைங்க, சாலமோன் த கிரேட்டஸ்ட் வைஸ் மேன், ஹி ஹஸ் டோல்ட் இன் த ப்ராவெர்ப்ஸ் 21:19 வசனத்தில் நீங்க பார்க்கலாம். கோபமும் சண்டையும். கிறிஸ்தவர்களே, உங்க வீட்டில் சமாதானம் இருக்கா? ஆங்கருக்கு எதிர்மறை என்னங்க? வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் ஆங்கர்? யாராவது சொல்ல முடியுமா? கோபத்துக்கு எதிர்மறை என்ன? சாந்தம். குட். கோபத்துக்கு எதிர்மறை சாந்தம், மீக்னஸ், சாந்தம். நீங்க சாந்தமாவே இருந்து பாருங்க, உங்க எதிராளி உங்களை பார்த்து என்ன பண்ண முடியும்? சே, என்ன திட்டினாலும் ஒன்றும் சொணர மாட்டேன். இயேசு சொன்னாரு, நான் சாந்தமும், என்ன வேணாலும் திட்டிக்கப்போ, என்ன வேணாலும் துப்புறியா துப்பிக்கப்போ, திட்டுறியா திட்டிக்கப்போ, நல்லா இல்லைன்னு சொல்றியா சொல்லிட்டு போ, நீ திருடன் சொல்றியா சொல்லிட்டு போ, என்ன வேணாலும் சாந்தம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 5:5 மலை பிரசங்கத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் மகிழ்ச்சியானவர்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள், Blessed are the meek in spirit, for they shall inherit the earth. மலைப்பிரசங்கத்தில் இதுவரை 4 மலைப்பிரசங்கம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பெருமை சொல்லும் போது சொன்ன, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பெருந்தினியை குறித்து சொல்லும் போது சொன்ன, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இங்கே கோபத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறேன், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பவுல் பிலிப்பியர்களின் நிருபம் 4:5 அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏங்க, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட போய் கேட்டால் தெரியும் நீங்கள் எவ்வளோ சாந்த குணம் உள்ளவங்கன்னு. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் போய் கேட்டால் தெரியும் நீங்கள் எவ்வளோ சாந்த குணம் உள்ளவங்கன்னு. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிவதாக.
அருமையானவர்களே, ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், 32:17-18 வசனங்களிலே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32:17-18 வசனங்களிலே நீங்கள் பார்க்கும்போது, அங்கே ஏசாயா, இது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நீங்கள் வீட்டில் வேணாலும் எழுதி போர்டாக கூட போடலாம், உங்கள் வீட்டுக்கு இதை நீங்கள் வைத்துக்கொள்ளுகிற ஏசாயா 32:17 ஏசாயா 32:17-18 நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா, என் ஜனம் சமாதான தாபரணங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களும் அமைதியான இடங்களிலும் குடியிருக்கும். அமைதி. May God grant peace to your family. May God grant meekness in your family. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கோபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. கோபம் வந்து தேவனுடைய குணாதிசயம் அல்ல, அது பேய்குடைய குணாதிசயம். Is it possible to get over the anger? Yes, it is possible. Anger எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டு பாருங்க. கோபத்தினால தான் மோசே கானானுக்குள்ள போக முடியாம போச்சு. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டேன். ஆங்கர் ஆஃப் மேன் கேனாட் ஃபுல்ஃபில் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். யாக்கோபு 20:20. கடைசியாக கொடுமையான பாவங்கள், பொருளாசை, மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட்னஸ், பொருளாசை. சாலமோனுடைய ஞானத்தை குறித்து நாம் படித்திருப்போம். பிரசங்கின் புத்தகத்தில் சில நாட்களுக்கு முன்பாக சாலமோன் எழுதின புத்தகங்களை எல்லாம் படித்து கொண்டே இருந்தேன். பிரசங்கின் புத்தகம் 2 ஒரு அருமையான வார்த்தையை சாலமோன் சொல்லியிருக்கிறார், 20 ஆகையால் எல்லாத்தையும் சொல்றாரு, எல்லாம் நான் வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன். 20 சொல்றார், சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? புரியுதா அவர் சொன்னது என்னன்னு? கொஞ்சம் பைபிளை படிச்சு பாருங்க. சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் உள்ள வீட்டில் தொட்டியை விட்டாக்குனேன், ஸ்விம்மிங் பூலை கட்டினேன், வீட்டை கட்டினேன், வேலைக்காரை கட்டினேன், திராட்சை பழத்தை கட்டினேன், மனத்தை நட்டினேன், பலாப்பரத்தமாக நட்டேன், அது இது மெட்டீரியல்ஸை வாங்கி போட்டேன், பீரோ வாங்கி போட்டேன், அது கட்டில் வாங்கி போட்டேன், தங்க கட்டில் வாங்கி போட்டேன், அப்புறம் வெள்ளிக்கட்டில் போட்டேன், எல்லாத்தையும் போட்டுட்டேன். போட்டுட்டு நான் பார்த்தேன், முன்னாடி திடீர்னு ஒரு பூகம் வந்தால் எல்லாம் ஓடி போயிடும் போல இருக்கே. ஆகையினால பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட, போகும்போது ஒன்றும் எடுத்துட்டு போக மாட்டேனே, அதனால அது மேலே என்ன ஆசை வச்சுட்டு இருக்கணும், அதுக்காக ஏன் நேரத்தை காலத்தை நான் செலவு பண்ணிட்டு இருக்கணும். ஆகையால் அதன் மேல் இருக்கிற ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். இந்த கூட்டத்தில் தயவு செய்து பொருள் மேல இருக்கிற கடைசி வரைக்கும் சில பேர் வந்து ஐயோ பீரோ விட்டுட்டு போறேனே, ஐயோ வீட்டை விட்டுடு, எப்போ பரலோகம் போய் சேரன்னு சொல்லி சொல்லுவியா? எது ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் உலகம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஏசாயா தீர்க்கதரிசி 5:8-9 என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 5:8-9 தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே குடியிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் பொருட்டு வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை சேர்த்துக்கிறவர்களுக்கு ஐயோ. அருமையானவர்களே, ஆகையினால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 1 Corinthians 6:10 பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. 1 Corinthians 6:10 பார்ப்பீர்களே. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும். பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்தில் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. ஆகையால் நம்முடைய பொக்கிஷங்களை இந்த பூமியில் அல்ல, பரலோகத்திலே நாம் சேர்த்து வைப்போம். பொருளாசை ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது. யூதாஸ் இஸ்காரியத் 30 ஆண்டவரை காட்டி கொடுத்து கடைசியாக அவனுடைய சந்தோஷம், ஆண்டவரோடு கூட இருந்த சந்தோஷத்தை அவன் இழந்தவனாக அவன் நான்கு கொண்டு செத்தான் என்ற வேதத்திலே வாசிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து
கொடுக்க விரும்புகிறார். தேவன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். இந்த எல்லா விதமான நம்மை மகிழ்ச்சியை சாகடிக்கக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு, போசலாய பவுல் சொன்னது போல பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுவோம். இந்த பூமி அழிந்து போகக்கூடியது, ஆனால் இந்த பூமிக்குரியதிலே பற்றுகளை நான் வைத்துக் கொண்டு இருக்கிறவனாக அல்லாதபடி கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சியத்திலே விற்றிருக்கிற மேலானவைகளை நாட கிறிஸ்து தான் எனக்கு வேண்டும், கிறிஸ்துவே எனக்கு போதும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? எனக்கு போதும் கிறிஸ்துவிலே, என்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய புத்தியில் அல்ல, என்னுடைய வீண் சாதுரியத்தில் அல்ல. ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் தான் எனக்கு வேண்டும். என் வீடு இப்படி இருக்குது, என்னுடைய வேலை இப்படி இருக்குது, என் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன், இந்த நிலையில தான் நான் நிற்கிறேன். ஆனால் நீர் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த பாவத்தை எல்லாம் இன்றைக்கு நான் விட்டு விடுகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்போமா? எடுப்போமா? ஆம் என்று நாம் சொல்வோமா? நான் இந்த பாவ அநித்தியமான பாவ சந்தோஷங்களில் அல்ல, நித்தியமான கிறிஸ்து கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியிலே நான் எப்பொழுதும் இருப்பேன். பரலோகத்திற்கு போகும்போது நித்திய நித்தியமாய் தொடர்ந்து மகிழ்ச்சியிலே மிதந்து கொண்டிருப்பேன். பூமியிலும் மகிழ்ச்சி, பரலோகத்திலும் மகிழ்ச்சி. நான் நிற்பது இந்த பூமிக்குரியவைகளில் அல்ல, கிறிஸ்து. எனக்கு தெரிந்த ஞாபகத்திற்கு வருகிற ஒரு சிறிய பல்லவியை பாடி நான் ஜெபித்து தொடர்ந்து ஜெபத்திலே உங்களை நடத்த அனுமதிக்க விரும்புகிறேன். பழைய பாடல், ஆனாலும் எனக்கு பிடித்தமான பாடல், என்னுடைய மகிழ்ச்சியை எப்பொழுதும் காத்துக்கொள்கிற ஒரு பாடல். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தீபாரம் மனவுதான், வேரஸ்தீபாரம் மனவுதான். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மனவுதான், வேரஸ்தி பாரம் மனவுதான். கிருபையில் ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு வேண்டும், மூக்குள்ளே தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. நீர்தான் ஆண்டவரே உம்மையும் எங்களையும் பிரிக்கிற இந்த கொடுமையான பாவங்கள் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வர இடம் கூடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரவும் தொடர்ந்து ஜெப நிலையிலே நாம் இருக்கப் போகிறோம்.